நம்முடைய அன்பிற்குரிய மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களையும் வணங்கி இந்த சிறிய உரையை தொடங்குகின்றேன். வழக்கம்போல் மீனாட்சி அம்மை தங்கரதத்தில் வருவாள். அதனாலே கொஞ்சம் சில ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். மீனாட்சி அம்மையினுடைய தங்கரதம் சென்ற பின்னால் நம்முடைய நாற்காலிகளை போட்டு எல்லோரும் வசதியாக உட்கார்ந்து கொள்ளலாம். அம்பாளுக்கு ஒரு கிருபை, நீ கோயிலுக்குள் வருகிறாயோ இல்லையோ நான் உன்னை தேடி வருகிறேன் என்பது மாதிரி அன்னை நம்மை தேடி தங்கரதத்தில் வருகிறாள். இத்தனை நாளா வர்றாளோ இல்லையோ அது வேற, இன்னைக்கு அவளை பத்தி பேச போறோம், வரலன்னா என்ன ஆகிறது? நான் வந்த உடனே பார்த்தேன், சரி அவளுடைய அங்கீகாரம் கிடைத்து விட்டது. பேசுவது முழுக்க அவளை பத்தி, எல்லாம் அவ போட்ட பிச்சை. இந்த பிச்சை கிடைக்கலன்னா நம்மளால பேச முடியாது. பேசுவதும் அவள், கேட்பதும் அவள். அதனாலதான் அவளை பற்றி பாடாமல் ஒன்றும் பேச முடியாது. எங்கே பேசினாலும் நமக்கு முன்னே செல்லக்கூடியவள் அன்னை மீனாட்சி. எல்லா ஆலயங்களிலேயும் போய் நின்று கொண்டு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பார்கள். மீனாட்சிக்கு முன்னால போய் நின்று கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நின்றால் போதும், உனக்கு என்ன வேண்டும் என்று அதை தரக்கூடியவள் மீனாட்சி. திருக்கயிலாய யாத்திரை செல்ல வேண்டும் என்று எண்ணிய பொழுது 4 பேர் போய் காலையில் 5 மணிக்கு மீனாட்சிக்கு முன்னால நிற்கிறோம். அம்மா தாயே கைலாச யாத்திரை போகணும், 7 வருஷத்துக்கு முன்னால கைலாச யாத்திரை போகணும், சென்னையில் சுப்பிரமணிய ஐயர்னு ஒருத்தர் அழைத்து கொண்டு போக போகிறார், இப்போ வந்திருக்கார் அவரு. நாங்கள் கைலாஷ் யாத்திரை போகணும் அப்படிங்கிறோம், அங்கே பஞ்சமுக தீபாராதனை ஆகுது. ஒருத்தர் சொல்றார், யாரோ விஐபி வந்திருக்காங்க அண்ணன், பஞ்சமுக தீபாராதனை விஐபிக்கு இல்லை, அவன் நமக்கு காட்டுறா, கவலைப்படாத போயிட்டு வா. மீனாட்சிக்கு முன்னால எதுவுமே நிற்க முடியாது, எல்லாம் அவதான். பீட்டர் ரோஸ்னு ஒரு புண்ணியவான் இங்கே வாழ்ந்தவர், ஒரு கலெக்டர். அந்த கலெக்டர் பீட்டர் ரோஸ் என்பவர் மீனாட்சியை வழிபடக்கூடியவர். அவர் கிறிஸ்தவர், அதனாலே கோயிலுக்குள்ளே போக மாட்டார், வெளியிலே நின்று கும்பிடுவார். அதுவும் வெளியில யாருக்கும் தெரியாம கும்பிடுவார். சித்திர வீதியில குதிரையில ஏறி சுத்தி போவார். அந்த காலத்து கலெக்டர், ரொம்ப அதிகாரமுள்ள கலெக்டர் பீட்டர் ரோஸ். ஒரு நாள் வீட்டில் படுத்து கிடக்கிறார். அவர் வீடு நம்ம திண்டுக்கல் ரோட்ல ஒய்எம்சிஏ கட்டடம் இருக்குல்ல, அந்த இடத்துல அப்ப அவருடைய வீடு. உள்ளே படுத்து கிடக்கிறார் பீட்டர் ரோஸ். இரவு கொஞ்சம் வேர்வையாக இருக்கிறது. கொஞ்ச நேரம் படுத்தார், தூக்கம் வரல. அப்புறம் தூங்கினார், மழை கொட்டுகிறது. நல்ல தூக்கம், இரவு 12 மணி. யாரோ தட்டி எழுப்புகிறார்கள். ஏதோ ஒரு சின்ன கை மேல பட்டாப்புல இருந்தது. பீட்டர் ரோஸ் முழிச்சு பார்க்கிறார். பச்சை பாவாடை, பச்சை சிற்றாடை, குங்குமம், விபூதி, அழகா ஒரு பொண்ணு அப்படி பார்க்குது அவரை. இவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்திருக்கோமே, எங்க பார்த்திருக்கோம்? சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்கை சிரித்திருப்பாள். சீர்காழி கோவிந்தராஜ் இந்த ஊர்ல நவராத்திரி அன்னைக்கு பாடின பாட்டு, 20 வருஷத்துக்கு முன்னால. அது மாதிரி அந்த சிந்தனை அப்படியே மீனாட்சியை பார்க்கிறார். மீனாட்சியை பார்த்தபடிக்கு நிற்கிறார். அது மீனாட்சின்னு அவருக்கு தெரியாது. அந்த குழந்தை கையை காமிச்சது இப்படி வா. பீட்டர் ரோஸ் படுத்திருந்தவர் எழுந்தார். அந்த குழந்தை முன்னால் போகிறது, பீட்டர் ரோஸ் பின்னால் போகிறார். இருந்து அவுட் ஹவுஸை தாண்டி போனார்கள். வெளியிலே கேட்டு, கேட்டு வரைக்கும் போய்விட்டது அந்த குழந்தை. காலில் செருப்பு கிடையாது, மெத்து மெத்தென்று பாதம். பீட்டர் ரோஸ் செருப்பெல்லாம் மாட்டிக்கிட்டு போறார். அந்த குழந்தை அந்த வாசலுக்கு போனது அப்படியே மறைஞ்சிருச்சு. என்னடா காணமேன்னு பார்க்கிறார். இடி விழுந்து இவர் படுத்திருந்த அறை முழுக்க முடிஞ்சு போச்சு. இந்த குழந்தை வரலன்னா நான் இந்நேரம் அறைக்குள்ள இருந்திருப்பேன், என் சரித்திரம் முடிஞ்சிருக்கும். யமன் பக்கத்துல வந்துட்டு விலகி போயிட்டான். இந்த குழந்தை யாரு? அம்மா மீனாட்சி. ஓடி வந்து கோயில் வாசப்படியில் விழுந்து அழுதார். நான் கூட செருப்பு போட்டுக்கிட்டு தான் சுத்தி வந்தேன், நீ செருப்பு போடாம என்னை காப்பாத்த வந்திருக்கிறேன். யமனை பக்கத்துல பார்த்தவனுக்கு தான் அந்த கடுமை தெரியும்.
கண்ணீர் விட்டு அழுதார். தாயே செருப்பு இல்லாம வந்தியா, உனக்கு நான் ஒரு ஒரு செருப்பு தச்சு கொடுக்கட்டுமா? எப்படி செருப்பு? தங்கம், 28 தோலா தங்கம். 28 தோலான்னா கிட்டத்தட்ட 110 பவுன் ஒரு செருப்பு. ரெண்டு செருப்பு 220 பவுன். பீட்டர் ரோஸ் அந்த காலத்தில் பண்ணது. 412 சிவப்பு கல், 80 பச்சை வைரம், 72 மரகத கல், 4 முத்து, 4 நீலக்கல், 4 வைடூரியம். இவ்வளவும் போட்டு ரெண்டு செருப்பு தயார் பண்ணார் அம்பாளுக்கு. அப்படியே அதுல கீழே என்ன எழுதினார் தெரியுமா? பீட்டர் ரோஸ் காணிக்கையின் எழுதினார். அன்பளிப்பு இல்ல, பரிசு இல்ல, பீட்டர் ரோஸ் காணிக்கை. ஆடி மாசம் அம்பாள் திருவிழாவில் 8ஆம் திருவிழா அன்னைக்கு திருப்புகழ் சபையில் வந்து குதிரை வாகனத்தில் அம்பாள் உட்கார்றத பார்க்கலாம். அப்போ இந்த ரெண்டு செருப்பும் போட்டிருப்பாங்க. புரியறதுக்காக செருப்புன்னு சொல்லி இருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அது அம்பாளுக்கு சாத்தக்கூடியது, அது மிதியடின்னு சொல்லப்படாது, பாதுகைன்னு சொல்ல முடியாது. ரெண்டு ரெண்டு பாத அடிகள் காப்பாற்றப்பட்டது பீட்டர் ரோஸ். தமிழ் மக்கள் பார்த்தார்கள், பீட்டர் ரோஸுக்கு ரோஸ் பாண்டியன் பேர் வச்சுட்டான். ஆமா, மீனாட்சி காட்சி கொடுக்கிறாள்னா அந்த ஆள் பாண்டியன் தானே, அவன் எப்படி கிறிஸ்தவனா இருக்க முடியும்? ரோஸ் பாண்டியன் இறக்குற பொழுது சொன்னாராம், மீனாட்சிய பார்த்தபடி மெயின்காடு பொட்டல் இருக்குல்ல, மேங்காட்டு பொட்டலுங்கள், இன்னைக்கு மெய் காட்டும் பொட்டல் அது, மெயின்காடும் இல்லை ஒண்ணுமல்ல, மெய் காட்டும் பொட்டல். அங்க ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சில் அவர் அடக்கம் பண்ணியிருக்கு. மீனாட்சியை பார்த்தபடி அடக்கம் பண்ணுனாராம். இன்னைக்கு மீனாட்சியை பார்த்தபடி அந்த உடம்பு அடக்கம் பண்ணப்பட்டது. பீட்டர் ரோஸ் ரோஸ் பாண்டியனாக மாறினார். எங்கே? நம்ம மதுரையில் அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியார்னு ஒரு புண்ணியவான். 1877 மீனாட்சி கோயில வந்து சுத்தி பார்க்கிறார். மழை பெய்ய நினைச்சாலே தண்ணீர் வரும், ஒழுக்கம் அவ்வளவு. ஒரு 1000 குரங்கு, எங்க பார்த்தாலும் பள்ளம், எலி பெருச்சாளி, 4 கால் பெருச்சாளியும் உண்டு, 2 கால் பெருச்சாளியும் உண்டு. அது ஒரு காலம். எல்லா வாகனங்களும் உரிக்கப்பட்டு விட்டன. மழை பெய்தால் சொக்கநாதர் சந்நிதிக்கு தண்ணீர் வரும். பார்க்கிறார் செட்டியார், என்ன கோயில் இப்படி கிடக்க? நாயக்க மன்னர்கள் கட்டின கோயில். இந்த முன்பகுதி அப்போ இல்ல, இதோட சரி. நீங்க பார்க்கிற இந்த திருக்கல்யாண மண்டபம் முருகா, இந்த திருக்கல்யாண மண்டபம் உண்டே தவிர இந்த முன்னால உள்ள பகுதி அப்ப கிடையாது. அவர் வந்தார், பார்த்தார். நம்ம வீடெல்லாம் பெருசு பெருசா இருக்கு, மீனாட்சி கோயில் இப்படி இடிஞ்சு போகலாமா? இந்த கோயிலை ஒழுங்குபடுத்தணும். வடக்கு கோபுரம் மொட்டை கோபுரமா இருந்துச்சு, முழு கோபுரம் இல்ல. தெற்கு கோபுரம் ரொம்ப பெருசு. கிழக்கு மேற்கு வடக்கு கோபுரம் மொட்டை கோபுரமா இருக்கு. முதல்ல இந்த மொட்டை கோபுரத்தை முழு கோபுரம் ஆக்கணும். ஸ்தபதிகளை கூப்பிட்டார். வடக்கு சித்திர வீதியில் அவர் வீடு, எல்லாரையும் உட்கார வச்சார். மொட்டை கோபுரத்தை முழு கோபுரம் ஆக்கணும், எத்தனை லட்சம் ஆனாலும் நான் செலவழிக்கிறேன். எப்போ? 1877 பவுன் 10-12 ரூபா வித்த காலம். எத்தனை லட்சம் ஆனாலும் செலவழிக்கிறேன். ஸ்தபதிகள் எல்லாம் உட்கார்ந்தாங்க, ஒன்றும் பேசலை. எப்படியாவது கோபுரத்தை முடிக்கணும். ஒரு பெரிய ஸ்தபதி எழுந்தார், ஐயா மன்னிக்கணும், கோபுரத்தை கட்ட முடியாது. ஏன் முடியாது? கீழே முனீஸ்வரர் இருக்கிறார். கோபுரத்தை கட்டணும்னா முனீஸ்வரருக்கு மேலே ஏறணும். முனீஸ்வரர் ரொம்ப ஆற்றல் வாய்ந்தவர், வடக்கு நோக்கி நிற்கிறார். மேலே யாராவது ஏறி கட்ட ஆரம்பிச்சுட்டா 8 நாளையில் முடிஞ்சு போயிடும். வேலை இல்லை அவர் வாழ்க்கை. அதனால நாங்கள் யாரும் கட்ட மாட்டோம். 1 லட்சம் ரூபா தர்றேன், உயிரை தர்றியான்னா யாராவது தருவானா? மொட்டை கோபுரத்தை முழு கோபுரமாக்கன்னு நினைச்சா நாங்கள் செத்து போயிடுவோம், மாட்டோம். இவருக்கு எப்படி இருக்கும்? எந்திரிச்சார், முதல் செங்கலை நான் வைக்கிறேன்,
எட்டு நாள் பாருங்க, உயிரோட இருந்தா இந்த பணி தொடரட்டும், இறந்து போனா இந்த உடம்பு மீனாட்சிக்கு அர்ப்பணமாகட்டும். போனா எப்ப தூக்குறான்னு தானே கேட்கிறான், இது மீனாட்சிக்கு அர்ப்பணமாகட்டும். நேர உள்ள போனார், மீனாட்சி காலில் விழுந்தார், அழுதார், கும்பிட்டார், ரெண்டு செங்கலை எடுத்து அவ பாதத்தில் வச்சார், குங்குமத்தை வச்சார், எடுத்துக்கிட்டார், ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டார், முட்டை கோபுரத்துக்கு வந்தார், ஏணி மரத்தை வச்சு மேலே ஏறி கீழே தேங்காயை புடைத்து விட்டு ரெண்டு செங்கலில் வச்சு குங்குமத்தை வச்சு மாலையை போட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு கீழே இறங்கிட்டார். அவனவன் என்ன ஆரம்பித்தான், வெள்ளி ஒன்று, சனி ரெண்டு, ஞாயிறு மூணு, திங்கள் நாலு, வெள்ளியோட வெள்ளி எட்டுன்ட்டான். ரொம்ப வேகமாக எல்லா ஏற்பாடும் பண்ணி எல்லாரும் தயாராக நிற்கிறாங்க. வடக்கு கோபுரத்துக்கு பக்கத்தில், மொட்டை கோபுரத்துக்கு முன்னால், அவங்க வீடு அங்கே தான், வடக்கு சித்திர வீதியில். எல்லாம் தயார் பண்ணிட்டான், முடிஞ்சிருக்கும், வச்சு இழுக்க வேண்டியதான் பாக்கி. எல்லாம் தயாராக நிற்கிறான். நாலரை மணி ஆச்சு, வீட்டு கதவு திறக்கலை. நாளைய முக்கால் ஆச்சு, திறக்கலை. ஒருத்தன் சொன்னா முடிஞ்சிருக்கும்னா. கடவுள் நமக்கு கொடுத்த நன்கொடை எப்போ இறந்து போவேன்னு சொல்லாமல் விட்டது. சொல்லியிருந்தா நம்ம ஓஞ்சே போயிருப்போம். இவருக்கு தெரிஞ்சிட்டான், எட்டு நாள், எட்டு நாள், எட்டு நாள்ன்ட்டான். நாளைய முக்கால் அஞ்சு மணி செட்டியார் கம்பீரமாக வந்து உடம்புல பதினாறு இடத்துல விபூதி பூசி ருத்ராட்சம் போட்டு அப்படி நிற்கிறார். எல்லாம் ஆச்சரியப்பட்டான். டே கால் இருக்கா பாடுறான்னா, ஆவியா ஆளா தெரியலையே, நல்லா நிற்கிறார். ஆச்சரியப்பட்ட உடனே அவர் சொன்னார், எட்டு நாள் முடிஞ்சு போச்சு இல்லை, நாலு மணியோட நான் உயிரோடு இருக்கிறேன், பணி தொடங்கட்டும். மொட்டை கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தாங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே வேலை. அழகாக கட்டினார் ஒரு மனுஷன், யார்கிட்டையும் பணம் வாங்கலை, ஒரு இரும்பு ஆணி கூட வெளியிலேருந்து வாங்கலை. முட்டை கோபுரத்தை முழு கோபுரம் ஆக்கி விட்டார். இந்த ஆடி வீதியை சுத்தி வந்தார். ஆடி வீதி முழுக்க மண்ணும் கல்லுமா கிடந்துச்சு. அப்போ கல்லு குத்தும், மண்ணு குத்தும், முள்ளு குத்தும். காலில் முள்ளு குத்திட்டு அம்பாள் சன்னதிக்கு போற பொழுது அம்பாள் ஞாபகம் வருமா, முள்ளு ஞாபகம் வருமா? முள்ளுதான் ஞாபகத்துக்கு வரும். செட்டியார் பார்த்தார், நாலு பக்கத்திலையும் கல் பாவினார். இப்ப பாக்குறீங்களே, நாலு ஆடி வீதி கல்லு, அவர் பாவினது. சொக்கலிங்க பெருமானுக்கும் மீனாட்சிக்கும் தங்கத்தில் ரெண்டு குடம் பண்ணி கொடுத்தார். அவன் மகாராணி ராஜமாதங்கி, அவளுக்கு என்ன இந்த குடத்தில் வர்றது தீர்த்தம், தங்க குடம் கொடு. ரெண்டு தங்க குடம் பண்ணி கொடுத்தார். புது வாகனங்கள் பண்ணி கொடுத்தார். இந்த கல்யாண மண்டபத்தை முன்னால் முழுக்க கட்டி கொடுத்தார். இதோட நாயக்கமார்கள் கட்டினது. நான் பேசுகிற இடத்துலேருந்து கடைசி வரைக்கும் வைநாகரம் நாகப்ப செட்டியார் கட்டினது. வானாயினா நாவண்ண காணா நாகப்ப செட்டியார், அதனால வைநாகன்னு போட்டாங்க. அவங்க மண்டகப்படி இங்கே இன்னைக்கு வரைக்கும் திருக்கல்யாணம் அவர்கள் மண்டகப்படி. சாமி எங்கே இருந்தாலும் அங்கே பரிவட்டம் கட்டி இங்கே வந்துடுவார். சாமி திருக்கல்யாணத்தன்னைக்கு செட்டியார் சாப்பிட மாட்டார். காலம்பர திருக்கல்யாணத்துக்கு வந்து திருக்கல்யாணம் முடிஞ்சு செட்டியார் வீட்டில் எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு, எல்லாரு கூட உட்காந்து சாப்பிடுவார். தேர் அன்னைக்கு தேர் நிலைக்கு வந்தாத்தான் சாப்பிடுவார். சாமி திருப்பரங்குன்றம் போனால் இவரும் திருப்பரங்குன்றம் போவார். அங்கே திருக்கல்யாணம் முடித்தா தான் இவர் சாப்பிடுவார். ஒரு நாளைக்கு ஒரு பத்தாறு வேஷ்டி சுவாமிக்கு கோடி, அம்பாளுக்கு ஒரு நூல் புடவை கோடி, தினம் ஒரு நாளைக்கு ஒன்று. இந்த பக்கம் போய் பார்க்குறார், ஒரு நாய் ஒன்று தெற்கு சித்திர வீதியில் சிறுநீர் கழிச்சிருக்கு கோபுரத்தை ஒட்டி. செட்டியார் பார்த்தார், கோபுரத்தை ஒட்டி சிறுநீர் கழித்தால் அடுத்த ஏழு ஜென்மத்துக்கு நாலு கால் ஒரு வால். நல்லா கேட்டுங்க, கோபுரத்தை ஒட்டி சிறுநீர் கழித்தால் அடுத்த ஏழு ஜென்மத்துக்கு நாலு கால் ஒரு வால். அது கழுதையா குதிரையா விலங்கு எதுவா எனக்கு தெரியாது, நம்ம சாஸ்திரம். செட்டியார் பார்த்தார், ஒரு நாய் இப்படி சிறுநீர் கழிக்குதுன்னா இது நம்ம குற்றம். 12 அடி விலைக்கு வாங்கினார், காசு கொடுத்து. முழுக்க நந்தவனம் போட்டார். இந்த மதிலுக்கு பேர் தெரியுமா, கபாலி மதில்னு பேர். திருவாலவாய் மீனாட்சி கோயில் மதிலுக்கு கபாலி மதில்னு பேர். வீடலால வாயிலாய் விழுமையார்கள் நின்கடல் பாடலால வாயிலாய் பரவ நின்ற பண்பனேன்,
காடலால வாயிலாய் கபாலி நீள் கடிம்மதில் கூடலால வாயிலாய் குழாயதென்ன கொள்கையே. ஞானசம்பந்த சாமி பாடுறார். இந்த மதிலுக்கு கபாலி மதில்னு பேரு. மதில் சுவத்திலேருந்து 12 விலக்கி வாங்கி நந்தவனம் போட்டார். காலை மலரும் பூக்கள் பாதி, மாலை மலரும் பூக்கள் பாதி. ஆண்டவன் திருமேனி மாலையும் அரசன் திருமேனி மாலையும் வாடக்கூடாது. காலை மலரும் பூக்கள் காலையில, மாலை மலரும் பூக்கள் மாலையில. எல்லாம் பண்ணி இந்த கோயிலை கட்டி அப்பா அவ்வளவு ஆசையோட சுத்தம் பண்ணினார். கும்பாபிஷேகம் வைக்கணும். இருந்த பணம் 25 லட்சம் செலவழிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் பணம் தேவை. வெளியில ஒருத்தன்ட்ட கடன் கொடுத்துருக்காரு, அதை வசூல் பண்ணிடுவான். அவர் பணம் ஒரு சாரட்டு வண்டி. வண்டிக்காரன் சமயக்காரன் நாகப்ப செட்டியார் 3 பேரும் புறப்பட்டாங்க. எங்க கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவன் இருக்கிறானோ அந்த ஊருக்கு. அந்த ஊருக்கு போனா அந்த ஆள் ஆத்தூருக்கு போயிட்டான்ட்டாங்க. ஆத்தூர் எங்கே இருக்கு? தூத்துக்குடி தாண்டி திருச்செந்தூருக்கு முன்னால இருக்கு ஆத்தூர். கீழே ஆத்தூர், மேலே ஆத்தூர். அந்த இடத்துக்கு சரி வண்டியை ஆத்தூருக்கு விடுன்னார். சாயந்தரம் 7 மணி வண்டி ஆத்தூருக்கு போயிடுச்சு. அந்த ஆள் எங்கேன்னு விசாரிச்சா அவன் வேத்தூருக்கு போயிட்டான். ஆக இவரால் பார்க்க முடியலை. வண்டிக்காரன் சொல்றான், ராத்திரி இன்னுமே மதுரைக்கு போக முடியாது, இங்கே படுக்க வேண்டியதான். சரி வண்டி மெத்தையை எடுத்து திண்ணையில் போடு. போட்டு செட்டியார் படுத்துட்டார். அவங்க 2 பேரும் வண்டியில் படுத்திருக்காங்க. செட்டியாருக்கு ராத்திரி சாப்பாடு கிடையாது, அவங்களுக்கும் சாப்பாடு கிடையாது. சாப்பாடு என்ன? ராத்திரி மீனாட்சி அர்த்தஜாமம் பார்ப்பார். இந்த கடைசியாக அம்பாளுக்கு ஒரு தீபாராதனை ஆகும் பாருங்க, அதுக்கு அந்த காலத்தில் மூக்குத்தி தீபாராதனைன்னு பேர். இப்போ எப்படி பழக்கம்னு எனக்கு தெரியல. மூக்குத்தி தீபாராதனைன்னு பேர். அம்பாளுடைய மூக்குத்தியை எடுத்து வச்சு பண்ணுற தீபாராதனை. மறுநாள் திரும்ப போடுவாங்களாம். அந்த மூக்குத்தி தீபாராதனை பார்ப்பார். பார்த்துட்டு பள்ளியரை பார்த்துட்டு அர்த்தஜாம பிரசாதத்தை சாப்பிட்டு போயிடுவார். பிரசாதம் எவ்வளவு இருக்கும்? கொஞ்சம்தான் இருக்கும். அது என்ன பிரசாதம்? பிரன்னா விசேஷமான சாதம்னு அர்த்தம். பிரன்னா விசேஷமான, ஆரம்னா மாலை, பிரகாரம்னா விசேஷமான சுற்று, நவம்னா புதுமை, பிரணவம்னா விசேஷமான புதுமை. சாதம்னா சாப்பாடு, பிரசாதம்னா விசேஷமான சாப்பாடு. பிரசாதம் சாப்பிட்டா அடுத்த ஜென்மம் கிடையாது. அதுக்காக பிரசாதத்தை மொத்தமாக சாப்பிடக்கூடாது, கொஞ்சம்தான் சாப்பிடலாம். சிவன் கோயில் பிரசாதம் 1 முறை தான் வாங்கி சாப்பிடணும், அதுவும் கொஞ்சம்தான் வாங்கி சாப்பிடணும். சாப்பிட்டு தூணில் கையை துடைக்கக்கூடாது, சாப்பிட்டுட்டு போகணும். செட்டியாருக்கு ராத்திரி அர்த்தஜாம பிரசாதம் வரும். இன்னைக்கு கிடையாது, ஆத்தூரில் மாட்டிக்கிட்டார். படுத்தார். அம்மா மீனாட்சி, இந்நேரம் மூக்குத்தி தீபாராதனை ஆகியிருக்கும், இந்நேரம் பள்ளி அறைக்கு சாமி போயிருக்கும், இந்நேரம் தங்க கதவை மெல்ல சாத்தினாரும் வாங்க, இந்நேரம் ஓதுவாரையா அந்த ஓரத்தில் நின்று சீரார் பவளங்கால் முத்தங்கயிராக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணனறியா நான் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் முத்தர கோஷமங்கை ஆறாமுதின் அருள்தாள் இணைபாடி போராறுவேல் கண்மடவீர் பொன்னூசல் ஆடாமோ என்று அந்த ஊஞ்சல் பாட்டு திருவாசக பாட்ட பாடல் தங்க கதவை மெல்ல சாத்த அம்மா மீனாட்சின்னு கும்பிட்டு நான் வீட்டுக்கு வருவேன். இப்ப எல்லாம் மனசுல ஓடுது. அப்படியே படுத்து கிடந்தார். யாரோ தோல்ல தட்டுனாங்க. செட்டியார் முழிச்சு பார்க்கிறார். அம்பாள் மீனாட்சி எய்தாப்புல நிற்கிறார். 1878 கையில அர்த்தஜாம வெள்ளி தாம்பாளம் இருக்கு. இவருக்கு பிரசாதம் வர்ற தாம்பாளம் தயாரா கொண்டு வந்து நிற்கிறார். முழிச்சு பார்த்தா தெரியுது, கண்ணை மூடுனா தெரியல. அப்போ இது கனவு இல்லை, நனவு. மீனாட்சி வந்து நிற்கிறா. அப்படியே பார்க்கிறார். செழியர் பிரான் திருமகளாய் கலைவை என்று முடிவுனைந்து செங்கோல் ஓச்சி முழுதுலகம் ஜெயங்கொண்டு திரை கொண்டு நந்திகன முனைப்போர் சாய்த்து தொழு கணவர்க்கு அணி மணமாளிகை சூட்டி தன் மகுடம் சூட்டி செல்வம் தலைவுருதன் அரசளித்த பெண்ணரசி அடிக்கமலன் தலைமேல் வைப்பான். கண்ணீர் கொட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். தாம்பாளத்தை கையில் கொடுத்தார், வாங்கினார். 10 நிமிஷம் பார்த்தார், மறைஞ்சிட்டார். தேம்பி தேம்பி அழுதார். நான் வந்துட்டேன்னு என்னை தேடி நீ வந்தியா இவ்வளவு தூரம்? அம்மா உனக்கென்னம்மா அப்படி? மகத்தான சூரியன் சின்னஞ்சிறு தாமரையை மலர்விப்பது போலே
பகவான் ராமகிருஷ்ணர் சொல்றார், எவ்வளவு பெரிய சூரியன் இந்த சின்ன தாமரையை மலர் விக்கிறான் அல்லவா, அது மாதிரி மகத்தான தாய் எனக்கு சோறு போடணும், எனக்கு பசிக்கு முன்ன சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தியா. அழுதார், தேம்பினார், சாப்பாடு எடுத்துக்கிட்டு வண்டிக்கு வந்தார். சமயக்காரனுக்கும் வண்டி ஓட்டிக்கும் ஆள் கொஞ்சம் கொடுத்தார். அவன் நினைச்சான் யாரோ செட்டியாருக்கு வேண்டியவங்க கொடுத்துருக்காங்க. சரிதானே, நமக்கு வேண்டியவங்க யாரையா? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மீனாட்சி தான் வேண்டியவன். ஞாபகத்தில் வச்சுங்க, எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார், எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்லார், செத்தால் வந்துதவுவார் ஒருவர் இல்லை, சிறு விறகால் தீமூட்டி செல்லா நிற்பார். அது கூட பெரிய விறகு வைக்க மாட்டானா, சின்ன விறகை வச்சு எரிச்சுட்டு போயிடுவானா? அப்பர் சாமி பாடுறார், சிறு விறகால் தீமூட்டி செல்லா நிற்பார், சித்தாய வேடத்தாய் நீடு பொன்னி திருவானைக்காவுடைய செல்வா என்ற நத்தா உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்லகண்டங் கொண்டடியேன் என் செய்கேனேன். யாரும் துணையில்லை, என்னைக்கும் பக்கத்தை நிற்கிறவ பக்கத்துணை இருப்பான் சொக்கலிங்க பெருமான். மீனாட்சியும் சொக்கநாதரும் தான் துணை, மற்றதெல்லாம் இல்லை. நம்ம வெனைக்கு துணை, நமக்கு அவங்க தனித்துணை. திருவாசகம், தனித்துணை நீ நிற்க யாந்தருக்கி தலையால் நடந்த வினை துணையே நெய் விடுதி கண்டாய். செட்டியாருக்கு வேண்டியவங்க யாரோ சாப்பாடு கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேரும் சாப்பிட, இவரும் சாப்பிட்டார். தூக்கம் அல்ல, அது எப்படி தூக்கம் வரும்? மீனாட்சியை பார்த்தாச்சுன்னா தூக்கம் வருமா? சேஷாத்ரி சுவாமி தூங்கவே மாட்டாராம், ராத்திரி முழுக்க அருணாசலா அருணாசலான்னுகிட்டே சுத்துவாராம் திருவண்ணாமலையே. எவனாவது தூங்கினா தட்டி எழுப்புவாராம், தூங்காத தூங்காத யமன் பிடிச்சிக்கிட்டு போயிடுவான் தூங்காதே என்பாராம். இரவு முழுக்க அல்லும் பகலும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள் தோறும் வஞ்சக மட்டடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. கண்ணீர் கொட்ட மீனாட்சியை நினைச்ச உடிக்கி இருந்தார். விடிஞ்சது, வண்டியை மதுரைக்கு விடுனார். என்னங்க அவர் ஊருக்கு போக வேண்டாமா? இல்லை வேண்டாம், நான் போனால் அவள் பின்னால் வந்துடுறா, வேண்டாம் மதுரைக்கு வண்டியை விடு. வண்டி மதுரைக்கு வந்துருச்சு. ஒரு தூணில் பரிசாரகனை கட்டி வச்சிருக்கு. ஏன்னு கேட்டார், வெள்ளி தாம்பாளத்தை காணோம், இவன் தான் ராத்திரி எடுத்திருக்கேன். செட்டியார் வண்டிப்பட்டியிலேருந்து வெள்ளி தாம்பாளத்தை எடுத்து வந்து கொடுக்குறாரு. என்ன இந்த ஆளு தான் எடுத்திருப்பான்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், இவர் கொண்டாந்து கொடுக்குறாரு. 25 லட்சம் செலவழித்து திருப்பணி பண்ணின மனுஷன், இவருக்கு எப்படி வெள்ளி தாம்பாளம் போணுச்சு? கண்ணீர் கொட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இவர் கொஞ்சம் சொல்ல, அதுக்கு மேலே சொல்ல முடியலை. அருள் நிகழ்ச்சிகளை சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன்னா எனக்கு இன்னும் மனசு பக்குவப்படலைன்னு அர்த்தம். பக்குவப்பட்டுட்டா நினச்சி கண்ணீர் வந்துடும், வாய் தழுதழுத்திரும், பேச்சு வராது. மீனாட்சி பக்கத்தில் வந்து நின்னாலன்னா பேச்சு வருவாய்யா? எய் தப்பில் அவளை பார்த்தாச்சுன்னா எல்லாம் அடங்கி போயிடும். ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுக மதன ஏருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே அப்படின்னு அருணகிரிநாத சுவாமி பாடின மாதிரி ஆயிடும். மதுரைக்கு வந்து பார்க்கிறார், விஷயத்தை சொல்றார், எல்லாருக்கும் புரிஞ்சுது, இனிமே நான் மதுரை எல்லையை தாண்ட மாட்டேன், இது சத்தியம். சோதனை மாதிரி சொந்த ஊர் அமராவதி புதூர், பெண்டாட்டி இறந்து போயிட்டான், புருஷன் போகணுமா வேண்டாமா? ஆனானப்பட்ட வள்ளர் பெருமான், ராமலிங்க சுவாமிகள், சின்ன வயசில் கல்யாணம், அக்கா பொண்ணு, சாமி இருக்கிற போதே அந்த அம்மா இறைவன் திருவடி அடைஞ்சிருச்சு. சாமி என்னேறிமா பண்ணாரு, பெண்டாட்டி இறந்து போயிட்டாலும் தெரிஞ்ச உடனே ஒரு உறவும் கிடையாது, முதல் இரவு திருவாசகத்தை படிச்சுட்டு வந்துட்டாரு. முழுக்க முழுக்க அந்த அம்மாவுக்கு திருவாசகம்தான் துணை. அந்த அம்மா சிவனடி சேர்ந்த உடனே சாமி ஒரு துண்டு போர்த்தி இருப்பாரு தலைக்கின் சேர்த்து, அந்த துண்டை எடுத்தாராம், எப்பவும் எடுக்க மாட்டாரு, அந்த உடம்பு பிரணவ தேகம் அதை போர்த்தி இருப்பாரு. இந்த துண்டை கொண்டே அவளுக்கு போட்டு சமாதி வங்கிட்டாரு. எப்படி? கடமை கட்டாயம் செய்யணும், பெண்டாட்டி இறந்து போனா கட்டாயம் செய்யணும். இவர் போகல, அது பாட்டுக்கு நடக்கட்டும், மீனாட்சி பார்த்துக்குவா. இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டார், அவளுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். ஒரு சிவராத்திரி செட்டியார் கோயிலுக்கு வரார், கும்பிடுறார், சாமி திருவீதி உலா வருது. வெளியில் இவர் வீட்டு வாசப்படியில் நிற்கிறார், இவருக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க, பிரசாதத்தை வாங்கினார். இவர் தம்பி வெங்கடாசலன் செட்டியார் கையில் கொடுத்தார். பின்னால் தேவாரம் வருது, தேவாரத்தை கேட்டார், தம்பி மேலே சாஞ்சார், முடிஞ்சு வச்சு.
அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியார் இங்கே பண்ணின திருப்பணி அவ்வளவு திருப்பணி. மீனாட்சி எதிர்த்தாப்பில் காட்சி கொடுக்கிறா. வி என் சிதம்பரம் செட்டியார் கமலா தியேட்டர் உரிமையாளர் இங்கே இருக்கிறவங்களில் முக்கால்வாசி பேருக்கு தெரியும். வர கல்யாண சுந்தரேஸ்வரர் சந்நிதி கட்டினார். அந்த காலத்திலே அது ஒரு பெருமாள் சந்நிதியாக இருந்தது. பின்னாலே முஸ்லீம் படையெடுப்பிலே பெருமாளை காணோம். வரட்ட 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 நிறுத்திடுவேன், அது கதவை திறந்தால் நிறுத்திடுவேன். ஆ, பெருமாளை காணோம். அதுக்கப்புறம் அந்த சந்நிதியை இப்போ திருக்கல்யாண மண்டபம் ஆக்கி திருக்கல்யாண சந்நிதியாக மாற்றியிருக்கிறாங்க. அதுக்கு சிதம்பரம் செட்டியார் அப்போ செலவழித்தது 100,000 ரூபா சொந்த பணம். கோயில் பணத்தை எடுக்கப்படாதுன்னு அப்போ இருந்த அறநிலையத்துறை அமைச்சர் அருளாளர் ஆர் எம் வீரப்பன் ஐயா சொல்லிவிட்டாங்க. அதனால சொந்த பணத்தை போட்டார் 100,000 ரூபா திருப்பணி. அப்போ அது ஒரு 20 வருஷம் இருக்கும். திருப்பணி முடிஞ்சுது, கும்பாபிஷேகம் காலம்பற வீட்டில் குளிச்சுக்கிட்டு இருக்கார். கும்பாபிஷேகத்துக்கு வரணும். மலேசியா கோலாலம்பூர்லேருந்து ஃபோன் வருது. அவங்க வக்கீல் வெங்கடாச்சலம் என்ற வெங்கா பெரிய வக்கீல் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு. அந்த கேஸ் ரொம்ப நாளாக இருந்த கேஸ் இப்போ ஜெயிச்சு போச்சு. 10 லட்சம் மலையன் வெள்ளி உங்களுக்கு வரும், அவன் அப்பீல் போட முடியாதுங்கிறாரு. 10 லட்சம் மலையன் வெள்ளி, இன்னைக்கு ஒரு வெள்ளி 17 ரூபா, அன்னைக்கு 10 ரூபாயோ 9 ரூபாயோ. இவர் சொல்கிறார் 100,000 ரூபா மீனாட்சிக்கு நான் கொடுத்தேன், மீனாட்சி எனக்கு 1,500,000 கொடுத்து விட்டா. மீனாட்சி காரியத்தை நீங்கள் பார்த்தா உங்கள் காரியத்தை அவள் பார்த்துக்குவா. அதுதான் இந்த மதுரை. நான் பல நிகழ்ச்சிகள் சொல்ல போகிறேன், இன்னைக்கு முழுக்க என்னால் முடிக்க முடியாது. நேரம் எவ்வளவு வருதோ அது வரைக்கும் சொல்லப்படும். மீனாட்சி ஒவ்வொரு இடத்திலையும் நிற்கிறார். வழிபடக்கூடிய அத்தனை பேருக்கு மனத்திலே மீனாட்சி இருக்கிறாள். இப்போ நமக்கு முன்னாலே மீனாட்சி அம்மை காட்சி கொடுக்கிறாள். தயவு செய்து இடத்தை விட்டு தங்க ரதம் சென்ற பின்னால் இந்த தமிழ் ரதம் மீனாட்சியை தொடரும். வால்மீகி ராமாயணத்திலே ஒரு செய்தி, ஆஞ்சநேய சுவாமி சீதையை தேடி தெற்கு நோக்கி வருகிறார். அங்கதன், ஆஞ்சநேயன், ஜாம்பவான் எல்லோரும் தெற்கு நோக்கி வருகிறார்கள். சுக்ரீவன் ஒன்று சொல்லிவிடுகிறான், நீங்கள் தெற்கே போனால் இந்தந்த ஊர்களை பார்க்கலாம். கடைசி நம்ம ராமேஸ்வரத்துக்கு பக்கத்திலே உள்ள ஒரு மலை மகேந்திர பர்வதம் அது வரைக்கும் சொல்லிவிடுறான். அப்போ ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறான், இந்த பாண்டிய நாட்டுக்கு போனால் அங்கே மதுரைன்னு ஒரு ஊர் வரும், அந்த ஊர்கிட்ட போயிடாதீங்க. ஏன்? மதுரைக்கிட்ட போனால் அங்கே தமிழ் கேட்கும், தமிழ் கேட்டால் நீங்கள் அங்கே இருந்துருவீங்க, அப்புறம் சீதையை தேட மாட்டீங்க, அதனால அந்த ஊருக்கு போயிடாதீங்க. எங்கே போயிடுச்சு பாருங்க, கபாடபுரம் அப்போ பேர் மதுரை. தமிழ் கேட்குமா? தமிழ் கேட்டால் நீங்கள் உருகி போயிடுவீங்க, அப்புறம் உங்களுக்கு எல்லாம் மறந்து போயிடும், அதனால அங்கே போகாமல் போயிடுன்னானா. ராமர் கேட்டாராம், நீ போயிருக்கியா சுக்ரீவா, உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும், அதை ஏன் கேட்குறீங்க? எங்கள் அண்ணன் வாலி விரட்டின விரட்டில் இந்தியா பூரா சுற்றிட்டேன், கடைசியில் இங்கே தான் தப்பிச்சு வந்து ரிஷியமுக பர்வதத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். நானும் அந்த ஊர் மதுரை, தென்பாண்டி தலைநகர் மதுரை. சிவபுரம் போல் கொண்டாடக்கூடிய உத்தரகோசமங்கைக்கு சமமானது மதுரை. 64 திருவிளையாடல் எம்பெருமான் செய்த திருத்தலம் மதுரை. உலகத்தை காப்பாற்றக்கூடிய பராசக்தி தான் ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும் என்று எண்ணிய பொழுது தேர்ந்தெடுத்த திருத்தலம் மதுரை. எம்பெருமான் சங்க புலவனாக வீற்றிருந்த இடம் மதுரை. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பா அது கண்டது மொழிமோ. தருமிக்காக ஒரு பாட்டு எழுதி கொடுத்து சங்க இலக்கியத்தில் இடம் பிடித்துக் கொண்டார் சிவபெருமான். சங்கப்புலவர்கள் வரிசை வருமானால் சிவபெருமான் முன்னால வருவாராம். அப்ப எப்படியும் ஒரு தமிழ் ஆசிரியனாக தமிழ் புலவனாக இருக்கணும்னு சொக்கலிங்க பெருமானுக்கு ஆசை. சரி, திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர். திருமுறை ஆசிரியர்கள்லாம் வர்ற பொழுது முதல்ல யார் வருவா தெரியுமா? சொக்கலிங்க பெருமான். இவர் என்ன திருமுறையா பாடினாரு, அதுக்காகவே ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இப்படி எவனாவது கேட்பான்னு இதுக்காகவே ஒரு பாட்டு பாடியிருக்காரு. பானபத்திரன்னு இங்கே ஒருத்தன் நல்லவன், வசதி இல்லாதவன்,
பொருள் கேட்டா ஏன் சிவபெருமான் கொடுக்கப்படாது, பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை தானே, கொடுக்கலாம்ல, இவர் கொடுக்கல, இந்த உனக்கு ஒரு சீட்டு எழுதித்தாரேன்னாரா. வானபத்திரன் சீட்டை வாங்கிக்கிட்டான். யார்கிட்ட போகணும்? சேரநாட்டு ராஜா சேரமான் பெருமாள்கிட்ட போ. சேரமான் பெருமாள்கிட்ட சீட்டு போயிடுச்சு. சீட்டை வாங்கி பார்க்கிறார் சேரமான் பெருமாள். நம்ம வீட்டில் கடிதாசி எழுதுகிறோம் பாருங்க, ஃபார்ம் அட்ரஸ் போட்டு ட்ரூ அட்ரஸ் போட்டு எழுதினது யாரு, எப்போ, என்ன, எல்லா கதையும். அது மாதிரி சிவபெருமான் ஒரு லெட்டரே எழுதித்தாரார். லெட்டர் எப்படி தெரியுமா? முதல்ல மதுரை மதிமலிபுரி செய்ய மாடக்கூடல் பதினிசை நிலவு பான் நிறவரி சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம். அர்த்தம் என்ன தெரியுமா? சந்திரன் மதுரையில உள்ள மாடிகள்ல வந்து தங்கிட்டு போவானா? இப்ப மதுரை மாடி எவ்வளவு உயரமா இருக்கணும்? சந்திரன் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போவானா? மதி மலி புரிசை மாடக்கூடல், கூடல்னா நம்ம ஊரு, நான் மாடக்கூடல் உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில், புலவர்கள் கூடிய இடம், தேவர்கள் கூடிய இடம், மேகங்கள் கூடிய இடம் கூடல். மதி மலி புரிசை மாடக்கூடல் பதினிசை நிலவு பால் நிறவரி சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாய். அன்னம் இங்க இருந்துதான். அண்ணன் என்ன செய்யும்? பாலை எடுத்துக்கிட்டு தண்ணியை விட்டுரும். மதுரைக்காரங்க என்ன செய்வாங்க? எல்லாத்திலையும் நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுருவாங்களாம். அதனாலதான் அன்னத்தை கொண்டு அங்க வச்சாரு. அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான். மிஸ்டர் சிவபெருமானுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் எது? திருக்காலத்தியா? இல்ல. திருக்கைலாயமா? இல்ல. திருச்சிராப்பள்ளியா? இல்ல. அப்ப மதுரை. அன்னம் பயில் பொருள் ஆலவாயில் மன்னிய சிவன், நிலைத்திருக்கக்கூடிய சிவன் யான் மொழி தரு மாற்றம். நான் சிவபெருமான் எழுதி கொள்வது ஃப்ரம் அட்ரஸ் போட்டாரா? இப்ப டூ அட்ரஸ். டூ அட்ரஸ் யாருக்கு போடணும்? சிவபெருமான் பெருமாளுக்கு போடணும். பருவக்கொள் மூப்படியன பாவலர்க்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமா மதிபுரை குளவிய குடைக்கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க. வந்து கேட்கிறவனுக்கு மேகம் மாதிரி வாரி வாரி தரக்கூடியவன் சக்கரவர்த்தி, குதிரையில வரக்கூடியவன் சேரலன் காண்க. ராஜா குதிரையில வருவார்னு சொன்னா பெருமையா, யானையில வருவார்னு சொன்னா பெருமையா? இவர் குதிரையில வருவார்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? கடைசி கைலாசத்துக்கு போற பொழுது சேரமான் பெருமாள் குதிரையில தான் போறாரு. அந்த குதிரை சுந்தரமூர்த்தி யானையை சுத்திக்கிட்டு போகுது. இப்பவே சொல்றார், பருவ கொன்முப்படியன பாவலர்க்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமா மதிபுரை குளவிய குடைக்கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க. இது டூ அட்ரஸ். நீ செய்தி பண்பால் யாழ் பயில் பானபத்திரன், அழகாக யாழ் வாசிக்கக்கூடிய பானபத்திரன், தன்போல் என்பால் அன்பன். ஒரு வார்த்தை போதும். சேரமான் பெருமாளே, நீ எனக்கு எவ்வளவு அன்பனோ அதே மாதிரி அவனும் எனக்கு அன்பன். இவனையும் பாராட்டி அவனையும் பாராட்டியாச்சு. நான் கடவுளுக்கு அன்பனா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நீங்க ஏமாந்து போயிடுவீங்க. விபூதியை பார்த்து, நான் உண்மையான அன்பனா இல்லையான்னு எனக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்படித்தானே ஏமாந்துடுறேன். நாட்டில் கொஞ்சமா ஏமாந்திருக்கான், ரொம்ப நாளா ஏமாந்திருக்கான். தொடர்கதையா போச்சு, ராவணன் காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும். யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தெரியும், நமக்கு தெரியும். பண்பால் யாழ்பையில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன். சரி, அவர் என்னவனு? தன்பால் காண்பது கருதி போந்தனன். உன்னை பார்த்துட்டு வரலாம்னு வர்றான். புரியுதா ஐயா? நம்ம வீட்டில் கும்பாபிஷேகம், அதான் உங்களை பார்த்துட்டு வரலாமான்னு வர்றேன். சரி, பார்த்தா சொல்ல போன்னு அந்தாள் சொல்லுவேன். என்னமோ பணம் கொடுக்க போறான்னு அர்த்தம். காண்பது கருதி போந்தன், என்ன வார்த்தை பாருங்க. தன்னை காண்பது கருதி போந்தனன். சிவபெருமான் எழுதுறாரே, நான் என்ன செய்யணுங்கிறியா? மான் பொருள் கொடுத்து நிறைய பணத்தை கொடு,
வச்சுக்கிட்டாத, வட விடுப்பதுவே அவை இல்லைன்னா எனக்கு தமிழ் கேட்க முடியாது, யார் கேட்க முடியாது, வர விட்டுரு. அறிஞர்கள் பூரா மதுரையில தான் இருக்கணும், எந்த ஊருக்கு போனாலும் மதுரைக்கு திரும்பி வந்துடணும். வர விடுப்பதுவே என்ன வார்த்தை! இன்னைக்கு கமர்ஷியல் கரஸ்பாண்டன்ஸ் படிக்கிறானே நம்ம பைய, அவனுக்கு இந்த பாட்டை பாடமா வைக்கணும். டு அட்ரஸ், ஃப்ரம் அட்ரஸ், மேட்டர், சல்யூட்டேஷன் அத்தனையும் ஆங்கிலத்தில் சொல்லணுமே. ஆங்கிலக்காரனுக்கு ஆங்கிலம் தெரிகிறதுக்கு முன்னாலேயே சிவபெருமான் எழுதின கடிதாசி இது, அவ்வளவு அற்புதமா இருக்குது. எழுதி விட்டாரா? அதனால இவர் எங்க சேர்ந்துட்டாரு? திருமுறை ஆசிரியர்கள் பட்டியலையும் சேர்ந்துட்டாரு. சங்கப்புலவர்கள் பட்டியலில் சேரணுமா? அதுக்கு தர்மிக்கு ஒரு பாட்டு. திருமுறை ஆசிரியர் பட்டியலில் சேரணுமா? அதுக்காக சேரமான் பெருமாளுக்கு ஒரு சீட்டு கவி. அப்போ அந்த தமிழ் மேலே இவருக்கு எவ்வளவு ஆசை! தொண்டர்நாதனை தூதிடை விடுத்ததும், முதலை உண்டபாலனை அழைத்ததும், எலும்பு பெண்ணுருவாய் கண்டதும், மறைக்கதவினை திறந்ததும், கண்ணி தன் தமிழ் சொலோ மறுகுலச் சொற்களோ சாற்றீர். அப்படி இருந்த இடம் இந்த இடம். உடம்புல ஆறு ஆதாரம், மலம் போற பாதைக்கு அரை இன்ச்சு மேலே, ஜலம் போற பாதைக்கு அரை இன்ச்சு கீழே, அதுக்கு மூலாதாரம்னு பேரு. அந்த புள்ளிகளில் உள்ள ஒரு சின்ன ஒரு அணு பிரமாணமா இருந்த விந்து அப்பா கேந்த அம்மா வயிற்றுல போய் கீழையும் மேலையும் வளர ஆரம்பிச்சுது. அதான் அந்த மூலாதாரம். இந்த ஜலம் போற பாதைக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி சுவாதிஷ்டானம், கொப்பூலுக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி மணிபூரகம், இதயத்துக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி அநாகதம், தொண்டைக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி விசுத்தி, குங்குமப்பட்டு வைக்கிற ரெண்டு புருவத்துக்கு நடுவில் நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி, உற்றுற்று பார்க்க உணர்வுறும் மந்திரம், அந்த இடத்துக்கு பேரு விசுத்தி. மன்னிக்கணும், ஆக்ஞை. இதுக்கு பேரு விசுத்தி, இந்த இடத்துக்கு பேரு புருவ மத்தியஸ்தான ஆக்ஞை. அதுக்கு பேரு இந்த உச்சந்தலையிலே சின்ன குழந்தை பிறந்தா நெழுநெழுன்னு தெரியும், அதுக்கு பேரு பிரமரந்திரம் சகசராரம். அதுக்கு மேலே பன்னெண்டு அங்குலம், அதுக்கு பேரு துவாதசாந்தம். மனுஷனுக்கு உடம்புல இத்தனை புள்ளி. நான் ராத்திரி தூங்கினேன் சார், அசந்து தூங்கினேன், ஒண்ணுமே நினைப்பில்லைங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? செத்து போயிட்டான்னு அர்த்தம். அப்பத்தானுங்க ஒண்ணும் தெரியாது. தூங்குற பொழுது ஆன்மா உள்ள இல்ல, அந்த பன்னெண்டு அங்குலத்துல மேல போய் உட்கார்ந்துருக்கு. அப்பத்தான் தன்னனப்பு இல்லாம தூங்குவான். ஆன்மா உள்ள இருந்தா தன்னனப்பு இருக்கும்ல. சாவுங்கிறது பெரிய தூக்கம், தூக்கம்ங்கிறது சின்ன சாவு, அவ்வளவுதானே. சாவுங்கிறது ரிகர்சல், தூக்கம்ங்கிறது ஃபைனல். உறங்கலும் விழித்தலும் போன்ற உண்மையின், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. என்ன இங்க நாளைக்கு காலையில முடிச்சுக்கிடுவான், அங்க எப்ப முழிப்போமோ தெரியாது, ஆண்டவன் என்ன பண்ண போறானோ தெரியாது. இந்த பன்னெண்டங்குலத்துக்கு மேல ஆன்மா போய் உட்கார்ந்து இருக்க போது அசந்து தூங்குவான், முழிக்கிற போது அந்த ஆன்மா இது வழியா உள்ளுக்கு இறங்கிருமா. உடம்புல இந்த இடங்கள் முக்கியம். இது ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு ஊர் அடையாளம். மூலாதாரம் என்பது திருவாரூர், திருவாரூர் மூலட்டானம். இரண்டாவது என்ன சொன்னேன்? சுவாதிஷ்டானம்னே, அது வந்து திருவானைக்காவல். மூணாவது மணிபூரகம் கொப்பூல், திருவண்ணாமலை. அநாகரம் இதயம் ருத்ராட்சம் பட வேண்டிய இடம் விசுத்தி, அது வந்து திருக்காலத்தி. அதுக்கும் மேல ஆக்ஞாஸ்தானம் பூர்வ மத்தி காசி. இந்த பிரம்மரந்திரஸ்தானம் சகசராரம் கைலாசம். அந்த பன்னெண்டு அங்குலம் அதுக்கு மேலே மதுரை. எங்க கொண்டே வச்சுட்டான் பாருங்க, எங்க கொண்டே வச்சுட்டான் பாருங்க. காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து புலம்பாடல், கதைமா செல்வர் தேடி வைத்த கடவுள் மணியே, உயிரால வாழத்துணர்வு நீர்வாய்ச்சி வளர்ப்பார்க்கு ஒளிபழுத்து, அருள் பொலிபூத்து அருள் பழுத்த மலர்கற்பகமே, எழுதா சொல் மணலை ததும்பு பசுங்குதலை சோலை கிளியே, உயிர் துணையாம் தோன்றா துணை கோர் துணையாகி துவாத சாந்த பெருவெளியில்,
துவாதசாந்த பெருவெளியில் துரியங்கடந்த பரநாத மூலத்தளத்து முளைத்த முழுமுதலே முத்தந்தருகவேன் முக்கற்றுடற்கு விருந்திடும் மும்முளையாய் முத்தந்தருகவே. மீனாட்சி பிள்ளைத்தமிழ் குமரகுருபர சுவாமிகள் பாடியது. துவாதசாந்த தலம் எது? மதுரை. அதனாலதான் மதுரைக்கு மிஞ்சி தலம் கிடையாதுன்னா. மூவரும் அரசாண்ட திருத்தலம். யாரு? மூணு பேரு. முதல்ல மீனாட்சி, அப்புறம் சொக்கலிங்க பெருமான், அப்புறம் முருகப்பெருமான். பழைய காலம் எப்படி தெரியுமா? ஆறு மாசம் மீனாட்சிக்கு ஆட்சி, ஆறு மாசம் சொக்கலிங்க பெருமானுக்கு ஆட்சி. அப்போ திருவிழா மாசி மாதம். இப்ப அதை சித்திரைக்கு மாத்திட்டார் நம்ம திருமல நாயக்கர். அப்போ திருவிழா மாசி மாதம். அப்ப சாமி வந்த தெருவுக்கு என்ன பேரு? மாசி வீதின்னு பேரு. மாசி மாதம் தான் திருவிழா. மாசி மாதம் அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் ஆயிட்டா மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆறு மாசம் அவளுக்கு ஆட்சி. ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை ஆறு மாசம் சிவபெருமானுக்கு ஆட்சி. ஆவணி மாசம் அவருக்கு பட்டாபிஷேகம், மாசி மாதம் அவளுக்கு பட்டாபிஷேகம், ஆளுக்கு ஆறு மாசம். பின்னாலே திருமண நாயக்க ரெண்டு மாசம் தள்ளனாரா, அம்பாள் ரெண்டு மாசத்தை சிவபெருமான்கிட்ட கொடுத்து விட்டா. தன்னையும் கொடுத்தா, தன் ராஜ்யத்தையும் கொடுத்தா, ரெண்டு மாசத்தையும் கொடுத்தா. இப்ப என்ன ஆகி போச்சு? சித்திரை வைகாசி ஆனி ஆடி நாலு மாசம் அவளுக்கு, ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி எட்டு மாசம் அவருக்கு வச்சுக்கிட்டுட்டா. நாலு இஷ்டு எட்டு. மதுரையில ஆட்சி அப்படித்தான். பெருமானுக்கு என்ன பெயர்? சோமசுந்தர கடவுள் இல்ல, சோமசுந்தர பாண்டிய மகாராஜா. மூன்று சக்தி பீடங்கள் காசி விசாலாட்சி காஞ்சி காமாட்சி எல்லாத்துக்கும் மேல மதுரை மீனாட்சி. இந்த மதுரை மீனாட்சி தோற்றம் எப்படி தெரியுமா? சிவபெருமான் தக்கன் மகளை மணந்து கொண்டார். அவளுக்கு தாட்சாயணின்னு பேரு. தக்கன் சிவபெருமான் இல்லாமல் யாகம் செய்ய தொடங்கினான். எங்கே? ஹரித்துவாருக்கு பக்கத்துல. ஹரித்துவாருக்கு பக்கத்துல ஒரு இடம், அங்கே தட்ச யஜ்யம் நடத்தினான் சிவபெருமானை மதிக்காமல். அம்பாள் அங்க போய் பார்க்கிறா, சிவபெருமான் இல்லாம யாகமா? உன் யாகம் அழிந்து போகட்டும். அழிந்தது. நீ கொடுத்த உடம்பு எனக்கு வேண்டாம். சிவபெருமானை நிந்தித்த தக்கன் கொடுத்த உடம்பு எனக்கு வேண்டாம். உடம்பு பிச்சு 64 இடத்துல வீசிட்டான். அம்பாளுடைய உடம்பு 64 இடத்துல விழுந்தது. இதயம் விழுந்த இடம் மதுரை. ஹிருதயம் விழுந்த உடனே அதை சுத்தி ஒரு நதி ஓடிட்டு மாலை மாதிரி. அந்த நதிக்கு ஹிருதய மாலான்னு பேர் கொடுத்தான். ஹிருதய மாலா. இன்னைக்கு கிருதிமால நதி சாக்கடையா ஓடிட்டு இருக்கு. முதல் முதல் வைகைக்கு முன்னால் தோன்றியது ஹிருதய மாலா. வைகை பின்னால மீனாட்சி கல்யாணத்துக்கு அப்புறம் ஹிருதய மாலா. மதங்க முனிவர் பார்க்கிறார், அம்பாளுடைய இதயம் விழுந்த இடம் மிக சிறப்பான இடம். பக்கத்துல வந்தார், மேல ஒரு யந்திரத்தை பிரதிஷ்ட பண்ணினார். அதுக்கு மேல மரகத கல்லை கொண்டுகிட்டு வந்தார், கையினாலேயே பிசைஞ்சார். இந்த மீனாட்சி திருவுருவத்தை பாருங்க, ரொம்ப சுத்தமா இருக்காது, வலுவலுன்னு இருக்காது, பொறுமலா இருக்கும். பக்கத்துல போய் பார்க்கணும். இந்த கும்பாபிஷேகத்துக்கு முத நாள் கிட்டக்க போய் பார்த்தா இதெல்லாம் பார்க்கலாம். அந்த திருமேனி அப்படி இருக்கும், கையினால் பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிடித்து அந்த மதங்க முனிவரால் உண்டாக்கப்பட்ட மீனாட்சி. அவளுக்கு ராஜமாதங்கின்னு பேரு. அதுதான் நம்முடைய அம்பாளுடைய சன்னிதானம் சிவா திருச்சிற்றம்பலம். ராஜமாதங்கி திருஞான சம்பந்தருடைய அவதார நோக்கம் இங்கேதான் நிறைவேறிற்று. ஞான சம்பந்த பிள்ளையார் இங்கே வருகிறார், மங்கையர்க்கரசியார் வரவேற்கிறார். பாண்டியனுடைய அந்த நோய் மாற்றப்படுகிறது. ஒரே மருந்து மந்திரம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. அதுல ஒரு நயம் உங்களுக்கு தெரியுமா? பாண்டியனுடைய நோய் மாறுவதற்கு சமணர்கள் மந்திரம் போட்டார்கள், முடியவில்லை. பெருமான் இடுப்பில் இருந்து விபூதி பையை எடுத்தார். அவன் சொன்னா இது மந்திரிச்ச விபூதி.
மந்திரமாவது. உலகத்திலேயே ஒரு மந்திரம் தாப்பா, அந்த மந்திரம் நமச்சிவாய. அது மந்திரங்களுக்கெல்லாம் தலைமை வாய்ந்த மந்திரம். அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. மணப்பள்ளி சாம்பல் எடுத்துக்கிட்டு வந்தார் மீனாட்சி கோயில். மணப்பள்ளி சாம்பலை கொண்டுகிட்டு வா. மணப்பள்ளி சாம்பலை கொண்டாந்து இந்த பாட்டை சொல்லிட்டு பூசிட்டார். அவனுக்கு வெப்பு நோய் மாறிற்று மதுரையிலே. சமணர்களுடைய ஆதிக்கம் மாறிற்று மதுரையிலே. மங்கை குலச்சிறையார் கூன்பாண்டியன் எல்லாம் மதுரையிலே. ஒரு புண்ணியவான் பெருமானுக்கு சந்தன அனுப்பாராம். மூர்த்தி நாயனார்னு பேரு. அது எதுக்கு சிவபெருமானுக்கு சந்தன அரைக்கி கொடுக்கிறது? எதை கொடுக்குறியோ அதுவாக நீ மாறுவாய். மாலை போட்டா வீட்டுல மங்களங்கள் நிகழும். சிவபெருமானுக்கு நைவேத்தியம் வச்சா நமக்கு வயிறார சோறு கிடைக்கும். சிவபெருமானுக்கு சந்தன அரைச்சு கொடுத்தா நமக்கு தியாக மனப்பான்மை, உலகத்துக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல சிந்தனை வரும். ஏன் சந்தனை என்ன பண்ணது? தன்னை கொடுத்து உலகத்துக்கு மனம் கொடுக்குது. அது போகுது. அதனால பரவாயில்ல. அந்த மனம் சிவபெருமானுக்கு பேர் தெரியுமா? சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனை கரிய சிவமே போற்றி. மாணிக்க வாசகர் வாக்கு சந்தன சாந்தின் சுந்தரன். சந்தனம் தான் அவருக்கு. அந்த சந்தனத்தை அரைச்சு கொடுத்தார். ஒரு ராஜா வந்து சேர்ந்தான் கர்நாடக மன்னன். பார்த்தா இவர் சந்தன வராதபடி பண்ணிவிட்டான். எங்கேயும் சந்தன வரக்கூடாது. கஷ்டப்பட்டார், சந்தனம் கிடைக்கல. இன்னைக்கு சந்தனம் கொடுக்க முடியல. என் உடம்பே சந்தனம் தானே. முழங்கைய வச்சு அரைக்க ஆரம்பிச்சார். ரத்தம் சீழ் நினம் எல்லாம் வர்ற பொழுது பெருமான் சொன்னான், நிறுத்து, உனக்கு நாளையிலேருந்து சந்தனம் கிடைக்கும். அன்னைக்கு ராத்திரி அந்த கர்நாடக மகாராஜா இறந்து போயிட்டான். மறுநாள் காலையில யானையை விட்டாங்க. அந்த காலத்து பழக்கம் அப்படித்தான். யானை யாருக்கு மாலை போடுதோ அந்த ஆளு மகாராஜா. இன்னைக்கு அப்படி விட்டு அவன் யானைகிட்ட போய் கழுத்தை நீட்டிடுவேன், எனக்கு போடு எனக்கு போடுன்னு. யானை பயந்து ஓடி போயிடும். இது பழைய காலம். யானை அப்படியே வந்தது. கோயில் வாசப்படிகள மூர்த்தி நாயனார் நிற்கிறார். யானை அவர் கழுத்துல மாலையை போட்டுது. எல்லாரும் இவருதான் ராஜான்னாங்க. மூணே மூணு, அதை வச்சுதான் ராஜ்யபாரம் பண்ணுவேன். என்ன? மணிமகுடம் சூட்ட மாட்டேன், ஜடாமுடி. கழுத்துல மாலைகள் போட மாட்டேன், ருத்ராட்சம். நெற்றியில திருநீரு, இதான். வேற ஒண்ணும் கிடையாது எனக்கு. மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன். இதுதான் எனக்கு. அப்படி ஆட்சி பண்ண திருத்தலம் மதுரை. அப்பர் சுவாமிகள் கைலாச காட்சி பார்த்ததுக்கு அப்பரே இருந்தார். ஏன் கைலாச காட்சி பார்த்தா கதை முடிஞ்சு வச்ச சார். கடைசி வரைக்கும் வந்து எல்லாம் முடிஞ்சு போய் கதாநாயகன் கதாநாயகி ஒன்னு சேர்ந்து கிளைமேக்ஸ் முடிஞ்சு போயிட்டா படம் முடியணும்ல. போலீஸ்காரர் வேணா அந்த நேரத்தில் வந்துட்டு போவாரு. அதான நம்ம வழக்கம். கைலாசத்தை பார்த்த அப்பர் சுவாமி அதுக்கப்புறம் வாழ்ந்தார. ஏன்? அவர் 82 ஆண்டுகள் யாரை நினைத்து கும்பிட்டாரோ அந்த பெருமானை பார்க்கறதுக்காக. அப்பர் சுவாமி யார பூஜையில சிவலிங்கமா நினைச்சார்? திருவிளையாட்டு பெருமானையா? இல்ல. கைலாசத்து பெருமானையா? இல்ல. அப்ப யாருத்தான் பூஜையில வழிபடும் மூர்த்தியா நினைச்சார்? மதுரை சொக்கலிங்க பெருமான நினைச்சார். அப்படின்னு எங்க சார் சொல்லி இருக்கு? வாயானை மனத்தானை இங்க வந்து பாடுறார். வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ள ஏற்றான் தன்னை சுடர்த்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை. இந்த தாய் இந்த பிறவி, அந்த தாய் போன பிறவி, இவன் எல்லா பிறவிக்கும் இவன் தான் தாய். தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திருவாலவாய் சிவன் அடியே. ஏகாரம் போடுறார். சிவன் அடியே சிந்திக்க பெற்றேன் நானே. இத்தின காலமா திருவாலவாய் சிவபெருமானையே சிந்திக்க பெற்றேன். அதனாலே அவருக்கு வழிபடு கடவுள் சொக்கலிங்க பெருமான் அப்படின்னு சீக்கே சுப்பிரமணிய முதலியார் எழுதுகிறார். சிவக்கரிமணி சீக்கே சுப்பிரமணிய முதலியார் எழுதுகிறார்.
திருநாவுக்கரசு பெருமான் 81 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தவர். அவருடைய வழிபடு கடவுள் சொக்கலிங்க பெருமான் என்று சிவக்காய்மணி சீக்கிய சுப்பிரமணிய முதலியார் எழுதுகிறார். கப்பலோட்டிய தமிழன் வாவுசி அவருடைய மைத்துனர் மகன் சிதம்பரம் என்று ஒருவர் வந்து இங்கே உட்கார்ந்திருக்கிறார், ஒரு புண்ணியவான். அவர் அந்த புஸ்தகத்தை எனக்கு இப்ப கொடுத்தார். சிவக்காய்மணி தன்னுடைய சொந்த வரலாறு எழுதிய புஸ்தகம். சொல்லுகிறார், பெரியவரான உரையிலேயே இருக்கிறது, அப்பர் சுவாமிகளுடைய வழிபடு கடவுள் சொக்கலிங்க பெருமான். குமரகுருபர சுவாமி இங்கே வந்து மீனாட்சி அம்மைக்கு பிள்ளைத்தமிழ் பாடுகிறார். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகள், அதனால அதுக்கு மேலே போகிறேன். மாணிக்க வாசக பெருமான் வாழ்ந்ததெல்லாம் இங்கேதான். இந்த பக்கம் பூரா வந்திருக்கார், பார்த்திருக்கார். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும், பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான். அந்த பாட்டில் ஒன்று சொல்றார் தெரியுமா, கண் சுமந்த நெற்றி கடவுள் கலி மதுரைங்கிறார். ஒளி மிகுந்த மதுரை, ராத்திரியின் தூங்கா நகரம் மதுரை, அல்லங்காடி நாளங்காடி. பகல்ல உள்ள கடைக்கு நாளங்காடின்னு பேர், ராத்திரி உள்ள கடைக்கு அல்லங்காடின்னு பேர். மதுரையை விட்டுட்டு போன ஒருத்தர் சொல்லுவார், எங்க மதுரை மாதிரி உண்டா, ராத்திரி 2 மணிக்கு மேல மாசு வீதியில் சுட சுட மத்தாப்பு இட்லி கிடைக்கும்னார். மல்லிகைப்பூ இட்லி மத்தாப்பு இட்லி அவ்வளவு லேசா இருக்குமா, மதுரைக்கு அவ்வளவு சிறப்பு. 3 சிறப்பு இந்த கோயிலுக்கு முக்கியமா சொல்றேன். 1, 5 வாசல். கோயிலுக்கு எத்தனை வாசல், 4 பக்கம் 4 வாசல். அம்மன் சன்னதி 1, 5 வாசல். 5 வாசல் 5 எழுத்து மாதிரி. ஆன்மா ய, சாமி வர்றது மட்டும் எந்த வாசல் வழியா தெரியுமா, 4 பெரிய கோபுர வாசல் வழியா வராது. ராஜகோபுரம் 4 இருக்கே, அது வழியா ஆசாமிகளை தான் போறோம், சாமி போகாது. சாமி அம்மன் ஜனதி வழியாத்தான் வெளியில போவார், திரும்ப அம்மன் ஜனதி வழியாத்தான் உள்ள வருவார். என்ன அர்த்தம், அம்பாள் மூலம்தான் ஆண்டவனை அடைய முடியும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, அவன் அருளுக்கு பராசக்தி மீனாட்சின்னு பேரு. அவர் நம்மள்கிட்ட வரதா இருந்தாலும் மீனாட்சி மூலம்தான் வருவார், நம்ம அவர்கிட்ட போறதா இருந்தாலும் மீனாட்சி மூலம்தான் போவோம். அதனாலதான் முதல் வழிபாடு மீனாட்சிக்கு. எல்லாரும் சொல்றான் முதல் வழிபாடு மீனாட்சிக்கு, சொக்கலிங்க பெருமானுக்கு அப்புறம்தான் வழிபாடு. இந்த மாமியார் வீட்டில் மாப்பிள்ளை போய் உட்கார்ந்தா மரியாதை அப்படித்தான் இருக்குங்கிறேன். அதெல்லாம் நம்மளை கொண்டே ஆண்டவன் மேலே ஏத்துறது அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு மாமனாராவது மாப்பிள்ளையாவது எல்லாம் அவன் தானே, அவன் எங்கே இல்லை, ஆம்னிபொட்டன்ட் ஆம்னிபிரசன்ட், அங்கிங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூத்தியாயிருப்பவன். இது ஒரு பெருமை. 2வது பெருமை, கோபுரத்து மேலே ஏறி பார்த்தா 12 கோபுரம் தெரியும், 12 திருமுறைகள். மேலே கும்பாபிஷேகத்தும் போது ஏறுனா எண்ணி பார்க்கணும் அதையெல்லாம். 12 கோபுரம் மேலே திருமுறைகள் 12. சிவன் சக்தி 2 கோபுரம், அம்பாளும் சிவபெருமானும் கும்பிடலாம் இந்த ஊரில். 3வது முக்கியமான செய்தி, வெளியில் அந்த பாலத்தில் வர்ற பொழுது 5 கோபுரம் பெருசா தெரியும். இந்த 12ல 5 கோபுரம் பெருசா தெரியும். எந்த பாலத்தில், அந்த விக்டர் ஹியூகோ பாலம், அதுக்கு பேரு மீனாட்சி காலேஜ் இருக்குல்ல அந்த பாலம், வைகை ஆத்து பாலம். வர்ற பொழுது பஸ்ஸில் வர பொழுது அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கப்படாது, அப்படி பார்த்தா 5 கோபுரம், 1 பக்கம் 3, 1 பக்கம் 2. சிவய நம, இப்படி போனா நம சிவய. யார் அமைச்சு கொடுத்தா, அந்த பெருமான் அமைச்சு கொடுத்தது. மதுரையை உண்டாக்கினது யார் தெரியுமா, சொக்கலிங்க பெருமான். இப்படி இப்படி செய். நெய்வேலியிலே ஒரு நகரத்தை உண்டாக்க வேண்டும் என்று பெருந்தலைவர் காமராஜரிடத்திலே போய் சொன்னார்கள். பெருந்தலைவர் செய்யலாம் என்னட்டார், வழக்கம் போல ஆகட்டும் பார்க்கலாம். இன்ஜினியர்களை கூப்பிட்டார், எப்படி அமைக்கிறது. இன்ஜினியர் சொன்னார், நாங்கள் 4 பேரும் சுவிட்சர்லாண்டில் போய் பார்த்துட்டு வரோம், ஆனால் இதை ஒட்டி போயிட்டு வந்துடலாம்ல அரசாங்க செலவில், 4 பேரும் போய் பார்த்துட்டு வர்றோம், அதே மாதிரி அமைச்சிருவோம்.
பெருந்தலைவர் சிரிச்சார். இதுக்கு எதுக்கு சுவிட்சர்லாந்துக்கு போறீங்க, நம்ம மதுரைக்கு போங்க, ஒரு தரம் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி ஊரு முடிஞ்சு வச்சு, நடுவில் மீனாட்சி கோயில் தாமரப்பு மாதிரி எப்படி கட்டி வச்சிருக்கான் ஊரை, நம்ம தான் பின்னால் வந்து கெடுத்து விட்டோம். அந்த காலத்தில் ஊரு அவ்வளவு சுத்தமாக அழகாக இருந்திருக்கிறது. மேலே பார்த்தா அஞ்சு கோபுரம், நம சிவய சிவய நமன். இந்த ஊர் மேகங்கள் நான்கும் மேலே இருந்து மழை பொழிந்த ஊர், அதுக்கு அந்த மேகங்கள் வரமாட்டாமல் சிவபெருமான் தடுத்த ஊர், அவளது பெருமை இங்கே. குளத்துக்கு என்ன பேரு, பொற்றாமரை. இப்போ ஃபுட்பால் அடிக்கிறாப்புல இருக்கு அந்த இடம். நம்ம எல்லாத்தையும் மாற்றி விட்டோம்ல, விட்டுருவோமா? பொற்றாமரை. ஒருத்தர் பாடினார், ஏன் தெரியுமா பொன்தாமரை, மீனாட்சி அரசால வர்றாள்னா அவளுக்கு தாமரப்பு எப்படி தாமரப்பூவா இருக்கணும், தங்க தாமரை தானே வேணும், அவ ராஜாத்தி இல்லையா, கண்ணாளாம் மீனாள் மதுரை மண்ணால வாரான்னு பொன்னால தாமரைப்பு பூக்கும் அந்த பொய்கையிலே. ஒரு தாலாட்டு, மீனாள் மண்ணால வாரான்னு தாமரப்பு தங்கத்தில் பூத்துதான். சங்கப்புலவர் சந்நிதி உள்ள ஒரே திருத்தலம் மதுரையின். சங்கப்புலவர்கள் 49 பேர், தலைவர் யாரு, சிவபெருமான். புது செய்தி ஒன்று சொல்றேன், 16 சித்தர்கள் இந்த ஆலயத்தில் அடங்கி இருக்கிறார்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் பௌர்ணமிக்கு பௌர்ணமி இங்கே வந்துருவார், சட்டை போட மாட்டார், துண்டு கட்டி இருப்பார், பூரா சுத்திட்டு போயிடுவார், பெரும்பகுதி நடந்தே போவார். அவர் ஒரு பெரிய சித்தர், கும்பிடுவார். சிவராத்திரி அன்னைக்கு கரெக்டாக வந்துடுவார். ராத்திரி 12 மணிக்கு முட்டகோபுரத்து சாமி எழுந்தருள பொழுது அவரை பார்க்கலாம். அவர் சொல்கிறார், 16 இடங்களில் சித்தர்கள் சமாதியான ஒரே திருத்தலம் மதுரை. முக்கியமான சமாதி எங்கே, சொக்கலிங்க பெருமான் சந்நிதி. அவர் சொல்றார், சொக்கலிங்க பெருமான் சந்நிதி அங்க போங்க, வைப்ரேஷன் இருக்குங்கிறார். நம்ம லோகநாதன் ஒரு செய்தியை சொன்னார், வெளிநாட்டில இருந்து ஒருத்தர் இங்க வந்தார், வந்தவர் இங்க ஏதோ ஒரு சந்நிதி ரொம்ப சித்தர் சமாதிங்கிறாங்க, அதை நான் பார்க்கணும். எல்லாம் கூட்டிட்டு போய் ஒன்னொன்னா காமிச்சாங்க. நம்ம சித்தர் இருக்கார்ல, எல்லாம் வல்ல சித்தர், மனக்குறைகள் பூரா மாறும், மனக்குழப்பம் பூரா தீந்து போயிடும். யாரு, நம்ம எல்லாம் வல்ல சித்தர். தத்து மூதையில் மூன்றுந்தளல் எழ முத்து மூரல் மிகிழ்த்த நிராமய சித்தமூர்த்தி தன் தாளினை சேர் 60 மூவர் பதமலர் போற்றுவாம். அந்த சித்தர் முத்தனே முதல்வா முக்கனா முனிவா மொட்டரா மலர்வரி திரைஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுபார்தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வத்திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவியவா அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் மேவிய சீர் அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே எந்தருளாயே. திருவாசகம். அந்த சித்தர்கிட்ட கொண்டே காமிச்சாங்க, இது இல்லைன்ட்டார். ஒவ்வொரு இடமா காமிச்சாங்க, நாம் பார்க்க வேண்டிய இடம் இது இல்லை. அப்புறம் 51 சிவலிங்கம் இருக்குல்ல, எங்க இருக்கு, சண்டீசருக்கு பக்கத்துல, அங்க கொண்டே காமிச்சாங்க, அதுவும் இல்லைன்ட்டார். அப்புறம் பார்க்கிறார், இங்க இருந்து சந்நிதிக்கு போறதுக்கு வழி இருக்கான்னார், இந்த ஒரு படி ஏறுதுன்னாங்க. சண்டீசருக்கு முன்னால ஒரு படி, அங்கே ஏறி போனார், உள்ள போனார், சொக்கலிங்க பெருமான்கிட்ட போனார், இதுதான் அந்த இடம்னார். ஒரு முக்கியமான இடம். நம்ம சித்தர் இருக்காரு பாருங்க, அது ஒரு சமாதி. இந்த சாமி சந்நிதியில் உள்ள போறீங்கல்ல, போற பொழுது ஒரு பெரிய நந்தி இருக்கு, தெரியுதா, ஒரு பெரிய நந்தி இருக்குங்க. அந்த நந்தி நம்ம ஆயிரக்கால் மண்டபத்தை தாண்டி உள்ள போற பொழுது நந்தி இருக்கும், அது காதல போய் எல்லாரும் சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்லப்படாது, உங்களை கும்பிட்டு விழுந்து கேட்டுக்கிறேன். நந்தி காதில் போய் அதை சொன்னால் நடந்துடும், எவனோ ஒருத்தன் சொல்லிவிட்டான், எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்கப்பூரில் இதே மாதிரி ஒரு செய்தி, சிங்கப்பூரில் ஒருத்தர் சொல்லிவிட்டாரு, நந்தி காதில் போய் சொன்னால் நடக்கும்னு.
எல்லாம் சிங்கப்பூர்ல போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கோயில் அர்ச்சகர் பார்த்தாரு, இதை கட்டுப்படுத்த முடியல. நந்தி காதல போய் சொல்ற பொழுது சும்மா சொல்லப்படாது, ஆளுக்கு ஒரு வெள்ளி வச்சு சொல்லணும்னாரு. நந்தி முகத்துல பூரா இதுக்காக வெண்டி வெண்ணெய் அப்பி விட்டாரு, ஒட்டணும் இல்ல காசு. ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு வெள்ளி, ஒரு வெள்ளி இன்னைக்கு 40 ரூபாயா கூட, 40 ரூபாய தாண்டிடுச்சு. ஒரு வெள்ளி இன்னைக்கு 46 ரூபாய் என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு வெள்ளியை வச்சு சித்தர் அங்கே போய் காதில் சொல்லிட்டு வர, கெட்டிக்கார அர்ச்சகர் மாமா சும்மா சொல்லிட்டு போறதுக்கு ரெண்டு காசை வச்சு சொல்லிட்டு போ, அதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்க இங்கிருந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த இடம் ஒரு சித்தர் சமாதி, ரொம்ப முக்கியம். மீனாட்சி அம்மன் கோயில்ல கொடிமரம் இருக்கா, கீழே திருமல நாயக்கர் படுத்திருப்பார், பார்த்துருக்கீங்களா? அந்த இடம் பிரார்த்தனை பண்ணக்கூடிய இடம் அதான். அங்க பண்ற பிரார்த்தனை பலிக்கும், அது ஒரு சித்தர் சமாதி. இன்னும் அந்த பக்கம் போங்க, மீனாட்சி சந்நிதியில சித்தி விநாயகர், அதுவும் தாண்டி போனா அந்த மூலையில ஒரு காசி விஸ்வநாதர், படியேறி மேல போகணும், அது ஒரு சித்தர் சமாதி. அவர் 16 எனக்கு தெரியல. இன்னொன்னு சொன்னார், மறந்துடப்படாது, சுக்கலிங்க பெருமான் சந்நிதியிலே பிரகாரம் வர்றோம், இல்லை பெரிய பிரகாரம், ரொம்ப பேர் வாரதில்லை, குறுக்கில் ஓடி போயிடுறோம், பெரிய பிரகாரம் வரணும். அங்கே நிறைய சிவலிங்கம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சிவலிங்கம் கிழக்கு நோக்கியும் ஒரு சிவலிங்கம் தெற்கு நோக்கியும் இருக்கும். குருநாதர் சிஷ்ய பிள்ளையும் சமாதியான இடம் சித்தர்கள். அது தாண்டி இந்த மூலை நம்ம சங்கப்புலவர்கள் சந்நிதி கிட்ட வந்தா அந்த மூலையில ஒரு அம்பாள் விக்கிரகம் ரொம்ப அழகா இருக்கும், ஆதிபராசக்தி, அது ஒரு சித்தர் சமாதிங்கிறார். மதுரை கோயில்ல பௌர்ணமி அன்னைக்கு இந்த சித்தர்கள் எழுவார்கள். 8 மணிக்கு இந்த சித்தர்களை கும்பிட்டா அவளது புண்ணியங்கிறார். நம்ம இங்கதான் இருக்கிறோம், நமக்கு ஒன்னும் தெரியல. தாமரப்பூவுக்கு கீழே 10 தவளை கிடக்கு, தாமரப்பூ தெரியல. எங்கிருந்தோ வந்த வண்டு தாமரப்பூ தேனை சாப்பிட்டு போயிடுச்சு, புரியுதா? நம்ம தான் அந்த தவளை. எங்கிருந்தோ வர்றாரு பாருங்க வெளிநாட்டுக்காரர், இதை தெரிஞ்சுக்க, அவர் தான் அந்த வண்டு. ஒரு முக்கியமான செய்தி. ரெண்டாவது முக்கியமான செய்தி இப்ப சொல்றேன். மதுரையில இருந்து சுக்கலிங்க பெருமான் சந்நிதியில இருந்து 8 திக்கிலையும் 8 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்கு. ரொம்ப பேருக்கு தெரியாது, 8 திக்கிலையும் 8 கோயில், எல்லாம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். கிழக்கில் போனா, கிழக்கு இந்த பக்கம் தானோ, இப்படித்தானே, கிழக்கில் போனா அலவாக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு, செட்டிநாட்டு ஊர், ஆபரண நல்லூர்னு பேரு. அங்கே ஒரு மீனாட்சி கோயில். அப்படியே இப்படி சுத்துங்க, தென்கிழக்கு நம்ம அனுப்பாநடியெல்லாம் போகிறோம்ல, தெப்பகுளமெல்லாம் இருக்குல்ல, அக்னி மூலை, அது முத்தீஸ்வரர் கோயில், சரிதானா? அங்கிருந்து இப்படி வாங்க, தெற்கு தென் திருவாலவாய சுவாமி கோயில், தெற்கு மாசி வீதியில். அங்கிருந்து தென்மேற்கு மூலை திருமங்கலம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில். அங்கிருந்து மேற்கு சேடபட்டி வட்டம் கோத்தம்பட்டி உத்தபுரம்னு ஒன்று ரொம்ப பேருக்கு தெரியாது, மீனாட்சி கோயில். வடமேற்குக்கு வாங்க, துவரிமான் மீனாட்சி கோயில் இருக்கு, கண்ணனையா திருப்பணி இப்போ பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணார் துவரிமான். அங்கிருந்து வந்தா வடக்கு பக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பாளையம் வட்டம் டி கூடலூர்னு ஒரு ஊர் இருக்கு, நான் போய் பார்த்ததில்லை, ஒருத்தர் சொல்லி எழுதிக்கிட்டேன், போய் பார்க்கணும், அதெல்லாம் பார்ப்போம், ஆண்டவன் தெருவுள்ளம், அது ஒரு சிவன் கோயில். வடகிழக்கு மூலைக்கு வந்துட்டா நம்ம ஆதிசொக்கநாதர் கோயில், நம்ம ஆதிசொக்கநாதர் கோயில். ஆக 8 திக்கிலையும் 8 சிவன் கோயில்கள் இருக்கக்கூடிய திருத்தலம் மதுரை. முக்கியமான செய்தி அடுத்தாப்புல, மதுரை கோயிலை பொறுத்த மட்டும் சிற்ப கருவூலம், இதுக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. ஒரு தூண் நம்மளால பண்ண முடியாது, ஒரு ஏன் ஒரு தூண்ல உள்ள ஒரு சிற்பம் நம்மளால பண்ண முடியாது. இவ்வளவு பெரிய தூணை நிறுத்தி இருக்கிறானே, அந்த ஆள் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும், கற்பனை பண்ணுங்க. நம்மளால தூக்கி வைக்க முடியல. மண்டபங்களில் ரொம்ப சிறப்பானது கம்பத்தடி மண்டபம்.
நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் கோயிலூர் மடத்தின் சார்பில் கட்டின மண்டபம் இந்த கம்பத்தடி மண்டபம். எங்க இருக்கு தெரியுதா? சுக்கலிங்க பெருமான் சந்நிதியில எதிர்த்தாப்புல இருக்கு பாருங்க. நம்ம அழகான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் எல்லாம் இருக்கே, சுத்தி வர 24 மூர்த்தங்கள், அற்புதமான மண்டபம், யாரும் பண்ண முடியல, வர்றவனெல்லாம் பாக்குறான், ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு வரைக்குங்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு அழகா இருக்கு கம்பத்தடி மண்டபம். ஒவ்வொரு சிற்பமும் பேசும், ஏதென்ஸ் ஆஃப் சவுத் இந்தியாங்கிறான் மதுரையே. உள்ள போனீங்கன்னா அதுல அந்த திருமண கோலம் மறக்கப்படாது. ஒரு கல்லு மூணு கலரா தெரியுது, அம்பாள் லேசா கருப்பு, திருமான் நம்மள மாதிரி நல்ல கருப்பு, சொக்கலிங்க பெருமான் பளிச்சுன்னு சிவப்பு. ஒரு கல்லுல இந்த மூணும் தெரியுது. ஒரு கல்லு, இந்த கல்லை எப்படி கண்டுபிடிச்சான்? இவனா கண்டுபிடிச்சான்? சொக்கலிங்க பெருமான் தூக்கி கொடுத்துருப்பார், வேற மனுஷனா பண்ண முடியும்? அந்த ஒரு கல்லு அசந்து போறான் வெளிநாட்டுக்காரன். இந்த முகத்தை பாத்தீங்களா? மீனாட்சிக்கு வெக்கம் கலந்த சிரிப்பு, சுக்கலிங்க பெருமானுக்கு பெருமிதம் கலந்த சிரிப்பு, திருமாலுக்கு சந்தோஷ சிரிப்பு. ஆமா, தங்கச்சி கல்யாணம் ஆகி போச்சு இல்ல, என்ன சார் அந்த சிற்பி விளையாடி இருக்கிறாங்க. எதிர்த்தாப்புல பாருங்க, நீங்க பேய பார்த்திருக்கிறீங்களா? இது என்ன, இப்படி கேட்டா என்ன பண்றது? ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், நீங்க பேய பார்த்திருக்கிறீங்களான்னு. பார்த்ததாவது 15 வருஷமா, அது கூட தானே குடும்ப நடத்தினாரு. அவருக்கு அவளை அவருக்கு பேய பார்த்திருக்கிறீங்களா பார்க்கலையா? இந்த உள்ள போய் பாருங்க, எங்க ஊர்த்துவ தாண்டவன் நடராஜா ஒரு காலம் மேல தூக்கி ஆடுறாரு பாருங்க, கீழே காரைக்கால் அம்மையார் பக்திமயமா அந்த பேய் வடிவம் பார்க்கலாம். கொங்கை திறங்கி நரம்பு எழுந்து அப்படியே எலும்போட நின்று முகத்துல பேரின்பம் தெரியும். இங்க ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க, வெண்ணக்காளிக்கு வெண்ணெய் எடுத்து வேகமா அடிச்சுட்டு போயிடுவோம். வெண்ணக்காளிக்கு பக்கத்துல ஊர்த்துவதாண்டவன் நடராஜா என்ன சிற்பங்கள், யாரு சிற்பி, எத்தனையோ பேரு. அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? உள்ள போறோம். நம்ம கால்மாறி ஆடிய நடராஜா, அதுக்கு ஒரு கதை சொல்றாங்க எல்லாரும். பாண்டிய ராஜா எல்லாத்தையும் கத்துக்கிட்டானா, நடனத்தை மட்டும் கத்துக்கலையாம். வெளிநாட்டுல இருந்து வந்த ஒருத்தன் எங்க சோழ ராஜாவுக்கு நடனம் தெரியும், உனக்கு தெரியாதுன்னுட்டானா. அப்படியா, நான் அதையும் கத்துக்கிறேன், இவ்வளவு காலம் ஆண்டவன் ஆடுறாரு நம்ம ஆடக்கூடாதுன்னு இருந்தேன், நடனத்தை கத்துக்கிட்டா ராஜசேகர பாண்டியன். நடனம் ஆடுற பொழுதுதான் தெரியுது உடம்பெல்லாம் பலிக்கும்னு. சிவபெருமானேன்னா நடராஜாட்ட போய் நிக்கிறான், காலகாலமா ஆடிக்கிட்டு இருக்கிய ஐயா, உனக்கு கால் வலிக்காதா? நம்ம ஒரு நாளாவது கவலைப்பட்டிருக்கோமா? அதுதான் அவனுக்கு நமக்கு வித்தியாசம். காலங்காலமா ஆடுறீங்க பகவானே, உனக்கு கால் வலிக்காதா? கொஞ்சம் ஓய்வெடுத்து மாத்தி ஆடப்படாதா? மாத்தி ஆடலன்னா உடவாள உருகி வெட்டிக்கிடுவேன், வெட்டிடுவான். பெருமான் அவசரமா காலை மாத்தி ஆடினாராம். பின்னாலே வந்த ஒருத்தர் சொன்னார், அதெல்லாம் கதை, அப்படி இல்லை, சிவபெருமான் ஆடினாரு இந்த பெரிய புராணத்தில் சேக்கிழார் பாடினார்ல பாட்டு, அதை கேட்ட உடனே மயங்கி போனாரு, எந்த காலை ஊன்றது எந்த காலை தூக்குறதுன்னு புரியாம மாத்தி ஆடிவிட்டாருன்னாராம். இது சேக்கிழாருக்கு பெருமை. யாருக்கு பெருமை? ஆமா, சேக்கிழார் பாட்டு, அறந்தரும் மாலவாயில் அப்பன். இது அறந்தரும் மாலவாய், அறந்தரும் மாலவாயில் அப்பன் ஓர் காலை மாற்றி நிறைந்ததோ நடனம் செய்து நிற்பதேன் அருகீர் போலும், சிறந்தனல் தமிழில் பாடும் சேக்கிழார் பாட்டில் தன்னை மறந்ததால் அன்றோ காலை மாற்றி வைத்தாடுகின்றான். மறந்த அவருக்கு அமரதி. சேக்கிழார் பாட்டு அப்படி இருக்கான். இன்னொன்னு சொல்லவா, கால் மாறுதல்னா என்ன அர்த்தம்? கால்னா காற்றுன்னு அர்த்தம். இந்த மூச்சு காற்று இழுக்கிற பாருங்க, மாத்தி மாத்தி இந்த மூச்சு காற்றை இழுத்தா ஒழுங்குபடுத்தி பிராணாயாமம்னு அர்த்தம். இடது வலது மூக்க மூடிக்கிட்டு இடது மூக்கு வழியா இழுக்கிறது, உள்ள கும்பலம் பண்றது, அப்புறம் இடது மூக்க மூடிக்கிட்டு வலது மூக்கு வழியா விட்டுறது. அடுத்தாப்புல இந்த மூக்கு இடது மூக்க மூடிக்கிட்டு வலது மூக்கு வழியா இழுக்கிறது, கும்பலம் பண்றது, வலது மூக்க மூடி இடது மூக்கு வழியா விடுறது.
இதுக்கு பேரு பிராணாயாமம், எளிமையான பிராணாயாமம். இப்படி பண்ணினா என்ன ஆகும்? உறுப்பு சிவக்கும், உரோமம் கருக்கும், புறப்பட்டு போகான் புரிசடையோனே. உடம்புக்குள்ள உயிர் இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும். கால் மாறியது அப்படின்னா என்ன அர்த்தம்? கால்னா காற்று, இந்த மூச்சு காற்றை மாத்தி மாத்தி பிராணாயாமம் பண்ணினால் இது எங்க நடக்கும்? இதயம் சுத்தப்படும். மன்றுன்னா என்ன? இதயம் தாங்க மன்று. வென்றுளே புலன்களை இந்த அருமையுணருள்ளந்தோறும் சென்றுளே அமுதம் ஊற்றும் திருவருள் போற்றி ஏற்று குன்றுளே இருந்து காட்சி கொடுத்தருள் கோலம் போற்றி மன்றுளே மாறியாடும் மறைச்சிலம்படிகள் போற்றி. கால் மாறி ஆடியதுக்கு அப்படி ஒரு வியாக்கியானம் உண்டு. உள்ள போய் பார்க்கிறான் மூலமூர்த்தி சொக்கலிங்க பெருமான். கும்பாபிஷேக நேரத்திலே பெருமானை தூக்கி வைக்க முடியுமா? முடியாது. முளைத்த மூர்த்தி தோண்டிக்கிட்டே போனா கீழே போயிட்டே இருக்காரு. பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா புண்ணியவான் சொன்னார், சுக்கலிங்க பெருமானை வச்சு 10 லட்சம் வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னாரு. தெளிவா தெரியாது, அதுக்கு மேல யாரு வச்சா தெரியாது. இருக்கிறார், தோண்ட தோண்ட கீழே போய்கிட்டே இருக்கு. முளைத்தானை மூவருக்கும் முன்னே தோன்றி, எல்லாருக்கும் முன்னே தோன்றி முளைத்த பெருமான் சொக்கலிங்க பெருமான். 1330 முஸ்லிம் பெருமக்கள் படையெடுப்பு, 14ஆம் நூற்றாண்டு. திருமல் நாயக்கருக்கெல்லாம் ரொம்ப முன்னால மாலிகாபூர்னு ஒருத்தன், அல்லாஹுதீன் கில்ஜியின் படைத்தளபதி, 3 சத்தியம் பண்ணிட்டு வந்தான் மதுரைக்குள்ள. 3 சத்தியம். ஒன்னும், திருப்பரங்குன்றம் கோயில கொள்ளையடிச்சு திருப்பரங்குன்றத்தில் உள்ள சிற்பங்களை உடைக்கிறேன். 2, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள புகுந்து சுக்கலிங்க பெருமானுடைய சிவலிங்கத்தை சொல்லக்கூடாது, உடைக்கிறேன். வேற என்ன பண்றது? அவன் சொன்னான், கள்ளநகர் கோயிலுக்குள்ள போய் தங்கம் இருக்கும், வெள்ளி இருக்கும், வைரம் இருக்கும், எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறேன். புறப்பட்டான். 1330 ஒட்டி திருப்பரங்குன்றத்தை கொள்ளையடிச்சான். இந்த பின்பக்கம் இருக்கு பாருங்க, தென்பரங்குன்றம், வெள்ளிமயில், வெள்ள மயிலெல்லாம் இப்ப தெரியுது. சிற்பங்கள் பார்த்தா பாதி பாதியா இருக்கு. நடராஜாவெல்லாம் பாதி பாதியா இருக்கு, உடைச்சிட்டு போயிட்டான். நேர மீனாட்சி கோயிலுக்கு வந்தான். சொக்கலிங்க பெருமான் முளைத்த மூர்த்தி, அற்புதமான மூர்த்தி. இந்த அடி வாங்கினாரு பாருங்க, அந்த வடு மேல இருக்கும். அர்ச்சகர்கிட்ட கேளுங்க, அந்த வடு மேல இருக்கும். அப்படி மூர்த்தி, அற்புதமான மூர்த்தி. அர்ச்சகர்கள் பார்த்தார்கள், இவன் கட்டாயம் ஏதாச்சும் சின்ன பின்னப்படுத்தி போடுவான், என்ன செய்யறது. சிவபெருமானுக்கு மாலை போட்டார்கள், விளக்கு ஏற்றி வைத்தார்கள், தூபம் வைத்தார்கள். முன்னால ஒரு சிவரை எழுப்பி விட்டான். சிவத்துக்குள்ள சிவபெருமான் தீபம் ஏற்றியாச்சு, நல்ல மலர் மாலைகள் போட்டாச்சு, மன்னிச்சுக்கோன்ட்டு வெளியில சுவர் எழுப்பி விட்டான். சுவத்துக்கு முன்னால ஒரு டூப்ளிகேட் சிவலிங்கத்தை கொண்டாந்து வச்சு விட்டான். அதுக்கு பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தவன் பார்த்தான், இதாண்டா சொக்கலிங்க பெருமான்னு. ஆவுட வேற சிவலிங்க வேற உடைச்சு விட்டான். யார மன்னிச்சுக்கிடுங்க, டூப்ளிகேட் எல்லாம் ஒண்ணுதானே, புரியறதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறேன், வேற ஒண்ணும் இல்லை. புதுசா வைக்கப்பட்ட சிவலிங்கம் அப்படி சொல்லுவான், உடைச்சுட்டான். அது எங்க இருக்கு இப்போ? துர்கைக்கு ஏத்தாப்புல இருக்கு, தனித்தனியா முடிஞ்சு போச்சு. அர்ச்சகர்கள் பேசவே இல்லை. கிளம்பி நேர கள்ளநகர்ட்ட போனான். இருந்த தங்கம் வைரம் அவ்வளதையும் கொள்ளை அடிச்சான். இந்த மதுரைக்கு வர்றாரு பாருங்க, தங்க குதிரை வாகனத்துல. அவர் ரொம்ப அழகா இருப்பார். அபரஞ்சி தங்கம் பல பலன் இருக்கும் திருமேனி. அந்த தீர்த்தத்தை வச்சு அபிஷேகம் பண்ணனா பல பலன் இருப்பார். வேற தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ணனா பல பலப்பு இருக்காது. இதுக்காக அழகர் புறப்பட்டு அந்த தீர்த்தம் பின்னால வரும். அந்த தீர்த்தம் தான் அவருக்கு அபிஷேகம். எந்த தீர்த்தம்? அழகர் கோயில்ல மேல இருந்து வருது பாருங்க, நூபுரகங்கை. அதுக்கு என்ன பேரு? நூபுரகங்கைன்னு பேரு அந்த தீர்த்தம். அந்த விக்கிரகத்தை பார்த்தா விக்கிரகம் ரொம்ப அழகா இருந்தது, பூரா தங்கம்டா. அப்படியே தூக்கிக்கிட்டான். வண்டியூர்ல அவன் பொண்டாட்டிட்ட கொண்டே கொடுத்து விட்டான். அவனுக்கு ஊருக்கு ஊரு, வேற ஒன்னும் சொல்லப்படாது.
கொண்டாந்து கொடுத்து விட்டாங்க ஒரு பொண்ணுட்ட. அங்க ஒரு பிள்ளை இவனுக்கு, அந்த புள்ள அந்த விக்கிரகத்தை பார்த்தது இது ரொம்ப அழகா இருக்கு பக்கத்துல கூப்பிட்டு வச்சுக்கிச்சு. 15 வருஷம் 20 வருஷம் முடிஞ்சு போச்சு. அந்த புள்ள பெரிய பொண்ணாயிடுச்சு. இந்த விக்கிரகத்தை விடாம அணைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. இந்த விக்கிரகத்து மேல அவளது காதல், அவளது ஆசை. ரொம்ப நாளைக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு அப்புறம், படையெடுப்பெல்லாம் முடிஞ்சு இந்துக்கள் தலையெடுத்து குமார கம்பன்னர் வந்து அழகர் கோயிலில் போய் பார்த்து உற்சவ விக்கிரகத்தை காணமன்னு தெரிஞ்சு தேடி வண்டியூருக்கு போய் துலுக்க பொண்ணு வீட்டில் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அங்கிருந்து கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. கொண்டுகிட்டு வந்தா நம்ம கோயிலில் உள்ள அர்ச்சக பெருமக்கள் துலுக்க நாச்சியார் வீட்டில் இருந்ததுனால சாமியை உள்ள வைக்கப்படாது, வெளியில வையின்ட்டான். எல்லாரும் சொல்லிவிட்டான், அழகர் துலுக்க நாச்சியார்கிட்ட போயிட்டு வந்ததுனால வீட்டுக்காரம்மா கோவிச்சுக்கிட்டு வெளியே உட்காந்து பிடிச்சுட்டான். இதான் நம்ம பண்ண தப்புக்கள். அங்க கொஞ்ச காலத்துக்கு அந்த பொண்ணு வச்சிருந்தது. துலுக்க நாச்சியார் கோயில் அங்க இருக்கு இப்பவும். மதுரை கோயில் 48 வருஷம் முடிஞ்சு வச்சான். மெதுவா எல்லா பயமும் தீர்ந்த உடனே சுவத்தை உடைச்சு உள்ள போய் பார்த்தால் ஏத்தின தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, போட்ட மாலை வாடாம இருக்கு. அதுதான் சொக்கலிங்க பெருமான் சந்நிதி. உள்ள போற பொழுது இவ்வளவு ஞாபகத்துக்கு வரணும். இந்த ஊர் கதைகள்லாம் பேசப்படாது. 4 பாட்டு நல்ல பாட்டு சொல்லுங்க, கண்ணீர் ஒரு சொட்டாவது வரணும், இல்லைன்னா நம்ம பூஜை வீணா போயிடும். நான் மீனாட்சிட்ட போகல, முழுக்க சொக்கலிங்க பெருமானத்தான் சுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஆயிரக்கால் மண்டபத்துக்குள்ள போய் பார்க்கணும். குறவன் குரத்தி பிச்சாடனர் தூண்கள் வரிசை ரதி மன்மதன் சிற்பங்கள் கொட்டப்பட்டிருக்கின்றன. வடக்காடி வீதியிலே இசை தூண்கள் சரிகமபதனி. நம்மால் கல்லை வச்சு அடிக்க ஆரம்பிச்சான், உடஞ்சு போகும்னு இப்ப பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கு. மீனாட்சிக்கு பக்கத்துல போறேன். 2 நிகழ்ச்சிகள் அவளை பத்தி. அவ 2 தடவை வந்து பார்த்துட்டு போயிட்டான்ல, எங்க பேச வைக்கிறது பூரா அவ சக்தி இல்லைன்னா பேச முடியாது. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் மீனாட்சி. நான் மதுரைக்கு முதல் முறை வந்த பொழுது ஒரு சொந்த அனுபவம். மதுரை சௌராஷ்டிரா கல்லூரியிலே எனக்கு வேலை. 1967 ஜூன் மாதம் 14ஆம் தேதி வேலைக்கு சேர்றேன். 12ஆம் தேதி காலையில் இங்கே வந்துட்டேன். 12ஆம் தேதி திங்கக்கிழமை கல்லூரிக்கு போனேன். ஐயா நீங்க 14ஆம் தேதி ஜாயின் பண்ணலாம்ட்டாங்க. எனக்கு மதுரையில் யாரையும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் யாரு, மீனாட்சி தான். மறுநாள் காலையில் திருச்செந்தூர் போயிட்டு திரும்பினேன். 12ஆம் தேதி சும்மா தானே இருக்கோம், 12ஆம் தேதி நேர திருச்செந்தூருக்கு போ. திருச்செந்தூரில் கும்பிட்டு திரும்பி வந்தேன். 15ஆம் தேதி நான் வேலைக்கு சேரணும். 15ஆம் தேதி காலையில் மீனாட்சிக்கு முன்னால் போய் 5:45-6 மணிக்கு நிற்கிறேன். அப்பவெல்லாம் இவ்வளவு கூட்டம் கிடையாது, இப்ப எங்க பார்த்தாலும் தரையா தெரியுது. போய் நிற்கிறேன். மீனாட்சிக்கு அற்புதமான அலங்காரம். காலையில் பார்த்து கும்பிட்டுக்கிட்டே இருந்தனா பின்னாலே ஸ்ரீ மாத்திரே நமாவோம், ஓம் சிதக்கினி குண்ட சம்பூதாய நமாவோம். என்னடான்னு பார்க்கிறேன், மீனாட்சி லலிதா சகசரநாமம் ஆரம்பிச்சிட்டாங்க. அற்புதமா இருக்கும். லலிதா சகசரநாமம் மாதிரி ஒரு மந்திரத்தை பார்க்க முடியாது. நினப்பில் வச்சுங்க, அற்புதமா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு சபை இருந்தது. காலையில் முழுக்க பாராயணம். நிக்கிறேன் நிக்கிறேன், ஒன்னும் புரியல. ரொம்ப நேரம் நான் தான் முன்னால நிக்கிறேன், சீக்கிரம் வந்துட்டேன்ல. அப்படியே நின்று கும்பிட்டுக்கிட்டே நிக்கிறேன். எல்லாம் முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா தாயே இன்னைக்கு நிக்க வச்சு லலிதா சகசரநாமம் கொடுத்துருக்கியே. பத்ரிநாத்துக்கு போனோம். இந்த கூட வந்தவர் ஒருத்தர் மகாலிங்கம் உட்கார்ந்திருக்கார், ஸ்ரீகாந்தன் எங்கேயாவது உட்கார்ந்திருப்பார். பத்ரிநாத்துக்கு போனோம் இப்போ 1-2 வருஷத்துக்கு முன்னால. எங்களுக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு உள்ளே போகணும்ட்டான். 700 ரூபாயோ 800 ரூபாயோ கொடுத்து டிக்கெட்டு வாங்கிட்டோம். எங்களை நிறுத்தி விட்டா எல்லாரையும் உள்ளே அனுப்பினான். சாயந்தரம் 5:30 சரி, நம்மளை தென்னிந்தியாக்காரங்க என்ன விட்டுட்டானோ என்னமோ தெரியல. 5:30-6 மணி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் எங்களை உள்ள போங்கண்ணா. நாங்க ஒரு 25 பேர் பத்ரிநாத்துல உள்ள போன உடனே கதவை சாத்தி விட்டாங்க. எங்களை உள்ள விட்டு
ஒண்ணும் புரியல உட்காருன்றான். உட்கார்ந்தா விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் ஆரம்பிச்சிட்டான். இதுக்குத்தான் நம்மள லேட் அடிச்சிருக்காரு. முன்னால போனா வரட்டி இருப்பாங்க. உட்கார வச்சா விஷ்ணு சகசரநாமம் முழுக்க கேட்டான். இது மீனாட்சி கொடுத்த கொடை. அன்னைக்கு கேட்ட அந்த லலிதா சகசரநாமம் இன்னைக்கு வரைக்கும் புகழோடையும் பெருமையோடையும் சோறு போட்டுக்கிட்டே இருக்கு. ஊரு ஊரா நாடு நாடா போறோம்னா இது மீனாட்சி போட்ட பிச்சை. சத்தியமான வார்த்தை, இது மீனாட்சி போட்ட பிச்சை. மனசுல நினைச்சா போதும் வந்து பக்கத்துல நிப்பா. நீலகண்ட தீட்சிதர், மகான் நீலகண்ட தீட்சிதர், மீனாட்சியினுடைய பரமபக்தர், வடமொழி நிறைய படிச்ச புண்ணியவான், திருமலை நாயக்கருடைய பிரதான மந்திரி. திருமலை நாயக்கர் புதுமண்டபம் கட்டார். புதுமண்டபம் வேலை மேற்பார்வை நீலகண்ட தீட்சிதர் அமைச்சர். அப்படி பார்த்துக்கிட்டே வரார். திருமலை நாயக்கருடைய திருமேனி அமைக்கப்பட்டது. அவருடைய மனைவி திருமேனி, மனைவி வந்து பட்டத்து ராணி, அழகா இருக்கு. சிற்பி ஓடி வந்தார், நீலகண்ட தீட்சிதர் காலில் விழுந்தார். ஒரு தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? பட்டத்து ராணியினுடைய சிலை வலது காலில் ஒரு சில்லு பேர்ந்து போச்சு. அந்த இடம் கருப்பா தெரியுது, சில வெள்ளையா தெரியுது, வலது காலில் தொடையில ஒரு சின்ன மச்சம் மாதிரி தெரியுது. இவர் போய் பார்க்கிறார். இவருக்கு அடுத்தாப்புல உள்ள மந்திரியும் கூட போறார். நீலகண்ட தீட்சிதர் பார்க்கிறார், அப்படியா, இனிமே ஒண்ணும் பண்ண வராது. சரி, இது மீனாட்சி திருவுள்ளம், மகாராணிக்கு வலது தொடையில் மச்சம் இருக்கும் போலும். அதுல என்ன தப்பு? அவ ஏற்பாடு பண்ணியிருக்க, ஒருவேளை அப்படி இருக்கும் போல இருக்கு. இந்த பின்னால உட்கார்ந்தான் பாருங்க மந்திரி நம்பர் டூ. இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டான். அப்படியே திருமல நாயக்கிட்ட போனா மாத்திட்டான். அப்பவே இந்த ஆளுக இந்த வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. வேற என்ன செய்யறது? என்ன சொன்னா, மகாராணிக்கு வலது தொடையிலே மச்சம் இருக்குன்ட்டாரு. போதுமா? பத்தாதா? பத்திருச்சு. ராஜாவுக்கு கெட்ட கோபம் வருது. தீட்சிதர் தப்பு பண்ணிவிட்டார். ரெண்டு வேலைக்காரனை கூப்பிட்டான். அவர் எங்க இருந்தாலும் பிடிச்சு இழுத்துட்டு வா. அவர் மீனாட்சி சந்நிதியில மீனாட்சியை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறாரு. ரெண்டு காவக்காரனும் போய் கையை பிடிச்சு இழுத்தான். இழுத்த உடனே புரிஞ்சுக்கிட்டாரு, நம்மளை பார்த்த உடனே ஓடுற பையன் கையை பிடிச்சு இழுக்கிறான்னா பதவி போச்சுன்னு அர்த்தம். இல்லாட்டி இழுப்பானா? யோசிச்சு பாருங்க. ஞானத்துல பாக்குறாரு, ராஜா நம்மளை சந்தேகப்பட்டுட்டான். அம்மா மீனாட்சின் அங்கிருந்து ஏழுகளை தீபாராதனை சூடம் தொட்டு கும்பிடணும் இல்ல, எடுத்து ரெண்டு கண்ணிலையும் வச்சு அமைக்கிட்டார். ரெண்டு கண்ணும் போச்சு. மகாராஜா ஓடி வந்து காலில் விழுந்தா, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நீ சந்தேகப்பட்ட, நீ கொடுக்க வேண்டிய தண்டனையை நானே கொடுத்துக்கிட்டேன். இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? நான் என்ன சொன்னாலும் நம்ப போறதில்லை. என்ன தப்புத்தான் ரொம்ப முன்னால நிற்கும். ஒழுங்க ஒருத்தனை நம்ப மாட்டான். இந்த உலகம் அப்படித்தான். எனக்கு தண்டனை நான் கொடுத்துக்கிட்டேன். ரெண்டு கண்ணும் போச்சு. கண்ணீர் விட்டார். ஏன்? மீனாட்சியை பார்க்க முடியாதே. ரெண்டு கண்ணும் போச்சு. அம்மா உன் அழக பார்க்க முடியாதே. நான் எப்ப பார்க்க போறேன்? ரெண்டு கண்ணும் போச்சு. கண்ணீர் விட்டார். ராஜாவுக்கு இந்த தப்புனால உடம்புல வெப்பு நோய் வந்து விட்டது. அப்பவெல்லாம் தண்டனை உடனே கிடைக்கும். இப்பத்தான் அடுத்த ஆட்சி வந்தா கிடைக்கும், இல்லாட்டி வராது. நம்ம காலங்கள் அப்படி மாறி போச்சு. இல்ல, என்ன பண்றது? உடனே தண்டனை, அவ்வளவுதான். அவனுக்கு உடம்பு வெப்பு நோய், கஷ்டப்பட்டான். இவர் சொன்னார், வெப்பு நோய் மாறணுமா, சாமிக்கு தெப்பத்துல உற்சவத்துக்கு ஏற்பாடு பண்ணும். வண்டியூர் தெப்ப குளத்தை உண்டாக்கினான். பெரிய பிள்ளையார் அங்க இருந்தார், கொண்டாந்து முக்குருணி பிள்ளையாருன்னு இங்க வச்சான். தெற்கு நோக்கி எல்லாம் பண்ணி முடிச்சான். ஒரு பெரிய கோபுரத்தை அங்க வண்டியூர்ல தெப்ப குளத்தை கட்டினா சாமிக்கு என்னைக்கு தெப்பம் வைக்கலாம், உனக்கு பிறந்த நாள் எது, தைப்பூசம், அன்னைக்கு தெப்பத்துக்கு ஏற்பாடு பண்ணும். யாருடைய பிறந்த நாள்? திருமலை நாயக்க மன்னன். அது ஒண்ணு சாதாரண பட்டம் இல்லை.
குமரகுருபர சுவாமிகள் பாடுற பொழுது மீனாட்சி வந்து அவங்களுக்கு மாலையை தூக்கி குமரகுருபரருக்கு போடுற பொழுது அவன் மடியில உட்கார்ந்த பொழுது மீனாட்சின்னு தெரியாமலேயே அந்த பொண்ணை பார்த்த புண்ணியவான். மீனாட்சியின் பரமபக்தன் சும்மா கிடையாது, ராத்திரி இங்க வந்து அர்த்தஜாமம் பார்க்காம போறது கிடையாது. அரண்மனைக்கும் கோயிலுக்கும் சுரங்க பாதை வச்சிருந்தான், பொற்படியான்னு போட்டிருக்கு பாருங்க, அது பழைய காலத்து சுரங்க பாதை. எங்க மகாலட்சுமிக்கு பக்கத்துல இருக்குல்ல, இப்ப எல்லாம் மூடி போச்சு, நம்ம அங்கங்க வீடுகளை கட்டி விட்டோம். தெப்பத்துக்கு ஏற்பாடு பண்ணான் தைப்பூசம் தெப்ப திருவிழா, தெப்பத்துல சாமி கொண்டாந்து வச்ச உடனே இவனுக்கு வெப்பு நோய் மாறிட்டு. நீலகண்ட தீட்சிதருக்கு கண்ணு கிடைக்கல. கோயிலுக்கு வர்றார், ஆடி வீதியை சுத்துறார். ஆடி வீதி சுத்தனா அவ்வளவு புண்ணியமா, சயின்ஸ் சொல்லுது நல்ல காற்று கிடைக்கும்னு, சாஸ்திரம் சொல்லுது ஆடி வீதியை சுத்தனா அம்பாளுடைய கருணை கிடைக்கும். ஏன் தெரியுமில்ல, ஆடி மாசம் அவளுக்கு உகந்தது, ஆடி மாசம் அம்பாளுக்கு உகந்தது, மார்கழி மாசம் சிவபெருமானுக்கு உகந்தது, திருமாலுக்கு உகந்தது, புரட்டாசி மாதம் திருமாலுக்கு உகந்தது. புரட்டாசி மார்கழி ஆடி மூணு மாத்தைகளையும் கல்யாணம் பண்ண மாட்டான், மூணு மாத்தையும் கடவுளுக்கு ஒதுக்கி விட்டான். கல்யாணம் காட்சி பண்ணனா பொண்ணு கல்யாணத்துக்கு போனேன், கோயிலுக்கு வரலேன் பண்ணல, மூணு மாசமும் கடவுளுக்கு. முடிஞ்சது ஆடி மாசம், ஆடி வீதி சுத்தி வர்றார் அம்மா. ஆனந்த சாகர ஸ்தவம்னு ஒரு நூல் பாடுறார், கண்ணு தெரியாத போது பாடிக்கிட்டே வந்தார். மீனாட்சி உன் திருவடி இப்படி இருக்கும் அப்படின்னு பாடிவிட்டாரா, கண்ணீர் கொட்டுது. திருவடியை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சே, பார்க்க முடியலையே தாயே அப்படின்னு கண்ணை திறந்தாரு. பாருங்க, பார்வை வந்துருச்சு. மகான் நீலகண்ட தீட்சிதர், நினைத்த மாத்திரத்தில் அருள் தரக்கூடியவள் மீனாட்சி அம்மை. இப்ப கும்பாபிஷேகம் 2 தேதி வைத்தார்கள். அறங்காவலர்கள் 1 தேதி சொன்னார்கள், மற்றவர்கள் 1 தேதி சொன்னார்கள். 2 தேதியில் எப்ப கும்பாபிஷேகம் வைக்கிறது புரியல. மீனாட்சிக்கு முன்னாலே சீட்டு எழுதி போடுவோம், அறங்காவலர்கள் எல்லாம் சேர்ந்து சீட்டு எழுதி போட்டாங்க 2 தேதியவும். அறங்காவலர் தலைவர் கருமுத்து கண்ணன் அவர்கள். ஒரு பொண்ணு அந்த ஓரத்தில் நிற்குது, இந்த பொண்ணை கூப்பிட்டு சீட்டை எடுத்தாயி, சீட்டை எடுத்தாங்க. அறங்காவலர்கள் சொன்ன தேதி வந்துருச்சு கும்பாபிஷேகத்தில். அந்த பொண்ணு அப்படியே ஒரு பார்வை பார்க்குது, உன் பேரு என்னம்மா, மீனாட்சின்ட்டு ஓடி போயிடுச்சு. என் பேரு காமாட்சியா இருக்கக்கூடாது, பார்வதியா இருக்கக்கூடாது. அறங்காவலர் குலத்தலைவர் கண்ணன் சொல்றார், இந்த காலத்தில் மீனாட்சி இப்படி காட்சி கொடுத்தா குமரகுருபர சுவாமிக்கு அப்படி காட்சி கொடுக்காம இருந்திருப்பாளா? சத்தியம். மேல தங்க கோபுரம் 2, சொக்கலிங்க பெருமான் தங்கஸ்தூபி, மீனாட்சியினுடைய தங்கஸ்தூபி. அந்த காலத்தில் 1 ஸ்தூபியில மேல மட்டும்தான் தங்கம், கீழே எல்லாம் தங்கம் இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க, கும்பாபிஷேக நேரத்தில் கீழையும் தங்கம் முழுக்க வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணிவிட்டாங்க. கீழே முழுக்க தங்கத்தினால தகடு போட்டாங்க, அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் 8 நாள் என்னமோ தான் இருக்கு. வந்து பார்க்கிற பொழுது எப்படி இருக்கு, இந்த பழைய தங்கம் இருக்கு பாருங்க, அது எந்நிறத்துக்கு இருக்கு. கீழே புதுசாக வச்ச தங்கம் பொன்னிறத்துக்கு இருக்கு. இப்போ எந்நிறத்துக்கும் பொன்னிறத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுது இல்ல? அந்த தங்கம் மேலே இருக்குது, பழைய தங்கம் கருத்து போச்சு. கீழே இருக்க தங்கம் பளிச்சுன்னு இருக்கு, அப்படி பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. என்ன செய்யறது, மேலே இருக்கதையும் மாத்தணும்னா மாத்த நாள் கிடையாது, எப்படியாவது மாத்தணும். எங்க மாத்துறது, ஸ்தபதி சொல்றார் அது 15 நாள் ஆகுங்கிறார். கும்பாபிஷேகத்துக்கு தேதி இன்னும் 8 நாள்ல. அசந்து போறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஆள் வந்தார், ஒரு ஆசாரி, தங்க வேலை பார்க்கிற ஆசாரி. நான் பண்ணித்தாரேன்னார், எடுத்தார், பிரிச்சார், 1 நாளையில் பிரிச்சார், அடுத்த 2 நாளையில் அழகா பண்ணிட்டு போயிட்டார். அவர் யார் என்னன்னு தெரியாது. நம்ம இப்ப இந்த கும்பாபிஷேகம் யோசிச்சு பாருங்க, நீங்க நினைச்சீங்கன்னா மகாலட்சுமி மாதிரி பக்கத்தில் நிக்கிறவ மதுர மீனாட்சி, குருஞான சம்பந்தர்,
ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து இங்க வர்றார். சின்ன பிள்ளை, அஞ்சு வயசு பிள்ளை. மீனாட்சியும் சொக்கநாதரையும் பார்த்தார். அவங்க அப்பா மாட்ட சொன்னார், நான் இனிமே ஊருக்கு வரல, இதான் எனக்கு ஊர், மலர்தான் எனக்கு ஊர். நின்னுட்டார். சொக்கன்னு சொன்னா போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம், மற்ற ஊர்களை விட சிறப்பான திருத்தலம் மதுரை. பரிபாடல்ல ஒரு பாட்டு தெரியுமா உங்களுக்கு? பரிபாடல் 2035 வருஷத்துக்கு முந்தின நூல். ஒரு பெரிய தராசுல உலகத்தை எல்லாம் வச்சாங்களாம், மதுரையை மட்டும் ஒரு தராசுல வச்சாங்களாம். ஒரு தட்டுல எந்த தட்டு உட்கார்ந்து தெரியுமா? மதுரை தட்டு உட்கார்ந்துதான் மிச்ச உலகத்தட்டு மேல போயிடுச்சான். அப்ப என்ன புரியுது? உலகம் ஒரு தலையா, உலகம் ஒரு துளையா, தானோர் துளையாய் புலவர் புலாக்கோலால் தூக்க உலகனைத்தும் தான் வாட வாடா தகைமைத்தே தென்னவன் நான் மாட கூடல் நகர். இன்னொன்னு தெரியுமா? உலகத்துல வாழ்றவங்கள யார் வாழ்றவங்க தெரியுமா? காஞ்சிபுரத்துல வாழ்றவங்க வாழ்றவங்க இல்ல, சென்னையில வாழ்றவங்க வாழ்றவங்க இல்ல, திருவாரூர்ல வாழ்றவங்க வாழ்றவங்க இல்ல, எந்தூர்ல வாழ்ந்தா வாழ்பவர்கள் திருப்பரங்குன்றத்திலையும் மதுரையிலையும் வாழ்பவர்கள் தான் வாழ்பவர்கள்னு பாட்டு. பாட்டு சொல்லவா? ஈவாரை கொண்டாடி ஏற்பாடை பார்த்து உவக்கும், யாரெல்லாம் கொடுக்கிறானோ அவனை கொண்டாடுவாங்களாம், யாரெல்லாம் வாங்கிக்கிறானோ அவனுக்கு சந்தோஷமா இன்னும் கொடுப்பாங்களாம். இந்த ஊருக்காரங்க ஈவாரை கொண்டாடி ஏற்பாடை பார்த்து வக்கும் சேய்மாட கூடலும், மாடக்கூடலுது மதுரை, செவ்வேல் பரங்குன்றும், மகாலிங்கத்துக்கு சந்தோஷமா இருக்கு, செவ்வேல் பரங்குன்றும் வாழ்வாரே வாழ்வார் எனப்படுவார். இந்த ரெண்டு ஊர்லையும் வாழ்வாரே வாழ்வார் எனப்படுவார். மற்றையார் போவார் ஆர் புத்தேள் உலகு. மத்த ஊர்ல உள்ளவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது, இந்த ரெண்டு ஊர்ல உள்ளவன் தான் சொர்க்கத்துக்கு போவான். பரிபாடல் 2035 வருஷத்துக்கு முன்னாலே பாடப்பட்ட பாட்டு. ஒரு புலவர் போய் மீனாட்சியை பார்க்கிறார். அம்மா, இது என்ன வேடிக்கையா இருக்கு? கிளி கையில பழம் இருக்கும், பழம் கையில கிளி இருக்குமா? கிளி கையில பழம் இருக்கும், பழத்துக்கு கையே கிடையாது, கிளி எப்படி இருக்கும்? தாயே, நீ பண்ற வேடிக்கை புரியல. இல்ல, கிளி கையில பழம் இருக்கும். மீனாட்சி யாரு? சொக்கலிங்க பெருமானுடைய தவத்தின் கனி, தவத்தின் கனி பழம், அது கையில கிளி இருக்கு. மீனாட்சி யாரு? பழம். பாட்டு பாருங்க. வழியொன்று மல்லல் மாஞ்சாலத்து வாழ்வுளீர் வம்மின் இங்கே அழி ஒன்று நங்கள் கடம்பவனத்தில் ஓர் அற்புதமாம். கடம்பவனம்னா எது? நம்ம மதுரை. களி ஒன்று கூத்தன் கருத்தொன்று காதல் கனி. மீனாட்சி யாரு? சொக்கலிங்க பெருமானுடைய காதல் கனி. அப்படியா காதலிச்சாரு? ஆமா. எவ்வளவு பாடுபட்டார் தெரியுமா இவளை கல்யாணம் பண்ணிக்க? ஜடாமுடி வச்சிருந்தவரு அதை எடுத்து விட்டு மணிமுகுடம் வச்சுக்கிட்டாராம். வேப்ப மாலையை சூட்டிக்கிட்டாராம், அவரு போட்டிருந்த கொன்ற மாலையை தூக்கி எரிஞ்சு விட்டு. உடம்பெல்லாம் பாம்பா போட்டிருப்பார்ல, அதை போட்டுக்கிட்டு மணமகனா வந்தா என்னத்துக்காக? பாம்பை எல்லாம் தூக்கி போட்டு விட்டு மாணிக்க மாலையை போட்டுக்கிட்டாராம். அவருக்குரிய விடை கொடியை தூக்கி போட்டு விட்டு கயல் கொடி எடுத்தாராம். எதுக்கு? மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. சடை மறைத்து கதர்மகுடன் தரித்து நருங்குன்றையந்தார் தனந்து வேப்பந்தொடை முடித்து விடனாக கலனகற்றி மாணிக்க சொறுப்பூன் ஏந்தி விடை நிறுத்தி கையலெடுத்து வழுதி மருமகனாகி மீன நோக்கின் மடவரலை மணந்து உலகம் உழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வாம். திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணம் மாதிரி ஒரு புராணம் பார்க்க முடியாது. பாரதிதாசன் கடவுளை பற்றி பாடமாட்டார். கடவுளை யாராவது பேசினா திட்டுவார். சுருக்கமா சொல்ல போன கருப்பு சட்டக்காரர், பகுத்தறிவுக்காரர், சுயமரியாதைக்காரர். அவர் புள்ள மன்னர் மன்னன்.
அவர் பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்க சுந்தர சண்முகனார்னு ஒரு ஆளை கூப்பிட்டார். சுந்தர சண்முகனார், என் பிள்ளைக்கு தமிழ் சொல்லி கொடுங்க. சுந்தர சண்முகனார் கேட்டார், தமிழ்னா எதில் ஆரம்பிக்கணும்? திருவள்ளுவர் புராணத்தில் ஆரம்பிங்க. ஐயோ என்னைய ஆச்சரியமா இருக்கு. திருக்குறள்னு சொல்லு, சிலப்பதிகாரம்னு சொல்லு, தொல்காப்பியம்னு சொல்லு, அதை வச்சுதான் ரொம்ப பேர் இன்னைக்கு பொழைச்சுக்கிட்டு இருக்கான். ஏதாச்சும் ஒன்று சொல்லு, அதையெல்லாம் விட்டு விட்டு திருவிளையாடல் புராணம்னா இல்லை. நமக்கு கடவுள்தான் சம்பந்தம் இல்லையே தவிர தமிழ் சம்பந்தம் உண்டு. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள தமிழ் வேற எங்கேயும் கிடையாது. என் பிள்ளைக்கு திருவிளையாடல் புராணம் சொல்லி கொடுன்னாராம் பாரதிதாசன். அப்போ திருவிளையாடல் தமிழ் எப்படி இருக்கணும்? இப்போ நான் சொன்ன பாட்டெல்லாம் திருவிளையாடல் புராணத்திலே உள்ள தமிழ் பாட்டுகள். கனி ஒன்று கூத்தன் கருத்தொன்று காதல் கனி, இதுதான் கிளி ஒன்று கை கொண்டு கங்குல் பகல் நின்று காக்கின்றதே. அடுத்த விஷயம், இந்த கோயிலில் வந்து மந்திரமாவது நீர் பாடுற பொழுது திருஞான சம்பந்தர் ஒரு வரி சொல்றார், பராவணமாவது நீர். பராவணம்னா என்ன அர்த்தம்? பறையினா பராசக்தி. பராசக்திக்கு உரியது திருநீர். பராசக்திக்கு திருநீரா குங்குமமா? அதான் இல்லை. ஆரம்ப காலத்தில் திருநீர் தான், குங்குமம் பின்னால வந்தது. உங்க தேவாரத்தில் எங்கேயாவது குங்குமம் வந்திருக்கா? திருநீர் தான் ஆரம்பத்தில். பறை பராசக்தி வண்ணம் திருநீர். அம்பிகைக்கு உரியது திருநீர். உனக்கு தெரியுமா மங்களமாவது நீர்? திருநீரை பூசியாச்சுன்னா அந்த பொண்ணு சுமங்கிலி. இன்னும் புரியலையே. செட்டி நாட்டில் பையன் கல்யாணத்துக்கு அவங்க பாட்டி வந்து நிற்பா. பாட்டியினுடைய கணவர் பாட்டனார் இறந்து போயிட்டார். அப்ப பாட்டி உங்க பாஷையில் சொல்ல போனா விதவை. அவ வந்து இந்த பிள்ளைக்கு விபூதி பூசலாமா? பூசக்கூடாது. அவ சகுனத்துக்கே வரப்படாது அப்படின்னு நினைச்ச காலம். செட்டி நாட்டில் என்ன தெரியுமா செய்வாங்க? அந்த பாட்டி விபூதி அள்ளி பூசிக்கிட்டு இந்த பையனுக்கும் பூசி விட்டுருவா. விபூதியை எப்ப பூசிட்டாலோ அப்போ அது மங்களம். அதனாலதான் பராவணமாவது நீர். உயிரெழுத்து எத்தனை? இதெல்லாம் வம்பா இருக்கே. 12 எழுத்து. உயிரெழுத்து 12 எழுத்து. 7 நெடில் 5 குறில். ஆ இ உ ஏ ஓ ஐ ஔ. 7 நெடில் அ இ உ ஏ ஓ அஞ்சும் குறில். இந்த 7 5 12 இருக்கு பாருங்க. இது உயிரெழுத்து. தேவாரம் மொத்தம் 7 திருமுறை. சரிதானா? சம்பந்த சுவாமி முதல் 3 திருமுறை, அப்பர் சுவாமி அடுத்த 3 திருமுறை, சுந்தரமூர்த்தி 1 திருமுறை, 7 திருமுறை நெடில். அதுக்கப்புறம் 8 திருவிசைப்பாது, 8 திருவாசகம் திருக்கோவையார், 9 திருவிசைப்பா திருப்பல்லாண்டு, 10 திருமந்திரம், 11 பல பெருமக்கள் பாடிய 11 திருமறை, 12 சேக்கிழார் பெரிய புராணம், இங்கிட்டு 5, 7 5 12. சைவ பெருமக்களுக்கு உயிராயிருப்பது திருமுறை. உயிர் எழுத்துக்கள் 12, திருமுறைகள் 12. இந்த திருமுறைகள் 12 மிக முக்கியமான பாடல்கள் அதிகமாக உள்ள ஒரு தலம் திரு ஆலவாய். 14 கேத்திரா பாண்டி நாட்டில், பாண்டி 14 பாடல் பெற்றது. முதல் திருத்தலம் மதுரை, கூடல் புனல் வாயில் திருப்பனவாசல், குற்றாலம் ஆப்பனூர் நம்ம திருவாப்பனூர், ஏடகம் திருவேடகம், நெல்வேலி திருநெல்வேலி, ராமேசம் ராமேஸ்வரம், ஆடானை திருவாடானை, தென் பரங்குன்றம் திருப்பரங்குன்றம், சுழியல் திருச்சுழி, தென் திருப்பத்தூர், கானை கானைன்னா காளையார் கோயில், வன்கொடுங்குன்றம் பிரான்மலை, பூவனம் திருப்பூவனம், மொத்தம் 14 கேத்திரம். முதல் கேத்திரம் மதுரை. மங்கையர்கரசி வளவர் கோன் பாவை, வரிவளை கைமடமானி, பங்கைய செல்வி, பாண்டி மாதேவி,
பணி செய்து நாள்தோறும் பரவர் பொங்கலல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையல் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே சம்பந்த சுவாமி வாக்கு. மீனாட்சி சொல், சொக்கலிங்க பெருமான் பொருள், சொல்லும் பொருளும் மன்னிய சொல் உம்மாது மாசொரு பொருள் நீ உண்மை என்று நின்று அறற்றும் வேதம். சொல்லும் பொருளும் இணைந்திருப்பது போல சொக்கலிங்க பெருமானும் மீனாட்சியும். முக்கியமான செய்தி ரெண்டு சொல்லிட்டு முடிக்கணும். காலையில திருவனந்தல், மீனாட்சி சந்நிதியில காலையில திருவனந்தல், அம்பாள் பக்கத்துல போய் பார்த்தா மகா சோடசியா தெரிவாள். முகத்தை பார்க்கணும், விழா பூஜை, அதுக்கப்புறம் பாலை. பாலைன்னு தெரியுமா? சின்ன குழந்தை. காலசந்தி 7:30 அப்ப பார்த்தா புவனை. புவனைனா யாரு? உலகமெல்லாம் இன்றவள். திரிகால சந்தி, அதுக்கப்புறம் நடக்குது கோயில்ல 10:30 ஒட்டி கௌரி. உச்சிக்காலம் சியாமலை. இந்த பீடத்துக்கு என்ன பேரு? சியாமலா பீடம்னு பேரு. சியாமலா பீட நிலையே ஸ்ரீ மீனாம்பிகே சியாமலை. எப்ப? உச்சிக்காலத்துல சாயரட்சையில பஞ்சதசி பஞ்சபானங்களோட இருப்பவள். அர்த்தஜாமத்தில மாதங்கி சரஸ்வதி வெண்துகில் வெள்ளமாலை ராத்திரி பாக்குறீங்கள்ல. அதுக்கப்புறம் பள்ளியறை சோடசி. மொத்தம் எத்தனை ஆச்சு பாருங்க? திருவனந்தல், விழா பூஜை, காலசந்தி, திரிகால சந்தி, உச்சிக்காலம், சாயரட்சை, அர்த்தஜாமம், பள்ளியறை. 8 அமைப்புகள் அவளுக்கு. பிரசன்ன ஸ்ரீபுரம் மதுரை. 8 அமைப்புகளோடு இருக்கக்கூடியவள் மீனாட்சி அம்மையின். அவளுடைய புகழுக்கு எல்லை கிடையாது. மீனாட்சியை பற்றி கொஞ்சம் நாம் சிந்தித்தோம். பராசக்தியாக இருக்கக்கூடிய அன்னை சொக்கலிங்க பெருமானோடு இருப்பதை இந்த நாட்டிலே உள்ள மக்கள் அத்தனை பேரும் வீட்டிலே தங்கள் குடும்பத்திலே மீனாட்சியை உறுதியாக இணைத்து கொண்டார்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? நம்ம வீட்டில தாலாட்டு பாடுற பொழுது சொக்கலிங்க பெருமானையும் மீனாட்சியையும் வைத்துக் கொண்டு தாலாட்டு பாடுவார்கள். ஒரு பாடல், அற்புதமான பாடல், நிறைய தேவார பாட்டுகள். ஒரு பாடல் அந்த மீனாட்சியினுடைய சிறப்பை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பாடல். அந்த பாட்டிலே நம்முடைய பெருமக்கள் அந்த மீனாட்சி அம்மையை குழந்தையாக பார்க்கிறார்கள். சொக்கலிங்கம்னு சொன்னா என்ன கிடைக்கும்னு ஒரு பாட்டு இருக்கு. சொக்கனன்றொரு கால் ஓதில் துயர் கெடும் பகையும் ஆளும். ஒரு தரம் சொன்னான், சொக்கனன்று ஒரு கால் ஓதில் தொலைவிலா செல்வம் உண்டாம். சொக்கனன்றொரு கால் ஓதில் சுருதி சொல் யாண்டும் செல்லும். சொக்கனன்றொரு கால் ஓதில் சொர்க்கமும் எளிதாமன்றே. இப்ப தாலாட்டு பாட்டுல மீனாட்சி. மதுரைக்கு தெக்கே மழை பெய்யா கானலிலே, மழை பெய்யாத இடம் தரிசா கடந்த நிலம், தங்க கலப்ப கொண்டு சாயங்காலம் ஏற்பூட்டி, பொண்ணும் கலப்ப கொண்டு புலிதோட ஏற்பூட்டி, வெள்ளி கலப்ப கொண்டு விடிகாலம் ஏற்பூட்டி, அள்ளி விதை பாவி அழகர் மலை தீர்த்தம் வந்து. இது எப்படி இருக்கு? அள்ளி விதை பாவி அழகர் மலை தீர்த்தம் வந்து, வாரி விதை பாவி வாழ் மதுரை மீனா வையிலே தீர்த்தம் வந்து, கொட்டி விதை பாவி மீனாட்சி அம்மன் கோபுரத்து தீர்த்தம் வந்து. எதுக்கு? விவசாயத்துக்கு. யாரு விவசாயம் பண்றா? சொக்கலிங்க பெருமானும் மீனாட்சியும். கட்டு கலங்கானும் கதிர் உலக்கு நெல் காணும், விட்டு பொலி தூத்த மெத்த கலங்கானும், அடிச்சு பொலி தூத்த அதிக கலங்கானும், மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று, யானை கட்டி போரடிக்கும் அழகான தென் மதுரையின், சரஞ்சரமாய் நெல் விளையும் மீனாட்சி அம்மை சந்நிதி போய் போரேறும், வரி வரியாய் நெல் விளையும் மீனாட்சி அம்மை மண்டபம் போய் போரேறும், கொத்து கொத்தா நெல் விளையும் மீனாட்சி அம்மை கோபுரம் போல் போரே போரேறும்,
வங்காள பட்சி வயல் இறங்கி மேயுதுன்னு இந்த ஒரு பட்சி இல்லையா, வங்காளத்து பட்சியா, சிங்கார வில்லெடுத்து சொக்கர் தெரிக்கவன்னு போகையிலே வேறில்லா கொடி புடுங்கி மீனா தூருல்லா கூட பின்னி, தூருல்லா கூடையா கூட பின்னின், கூடையிலே காயெடுத்து குடலையிலே சோறெடுத்து சொர்ண கிளி போல மீனா சோறு கொண்டு போகையிலே, அவருக்கு சோறு கண்டுகிட்டு போனாளா, சொர்ண கிளி போல மீனா சோறு கொண்டு போகையிலேன் நேரமிக ஆச்சுதுன்னு சாமி நெல்லால் எரிஞ்சாராம், நேரமிக ஆச்சுதுன்னு சாமி நெல்லால் எரிஞ்சாராம், கல்லோ கிடக்குதுன்னு சாமி கடுங்கோபமானாராம், சுழண்டு விழுந்தாளாம் மீனா சொக்கட்டான் மெத்தையிலே, தூக்கி பிடித்தாராம் சொக்கர் தோளோடு அணைத்தாராம், இப்ப புரியுதாள் எதுக்கு விழுந்தான்னு, தூக்கி பிடித்தாராம் சொக்கர் தோளோடு அணைத்தாராம், மயங்கி விழுந்தாளாம் மீனா மல்லிகை பூ மெத்தையிலே, வாரி பிடித்தாராம் சொக்கர் மார்போடு அணைத்தாராம், அழுத குரல் கேட்டு அழகருமை ஓடி வந்து, தங்கச்சி அழுத குரல் கேட்டு அழகருமே ஓடி வந்து சீறு கொடுத்தாராம், தங்கச்சி மீனாளுக்கு சீமையிலே உள்ள மட்டும், மானா மதுரை விட்டார் மதுரையிலே பாதி விட்டார், தள்ளாகுளமும் விட்டார் தளிகையிலே பாதி விட்டார், பிரசாதத்தோட பாதி மீனாட்சிக்கா, ஏன் அழுறா இவ அழமாட்டாளே, என்ன அர்த்தம், நம்ம விட்டு சண்டைய பூரா அங்க ஏத்தி விடுறது, கொண்டாட்டிய புருஷன் திட்டுனா எதுக்கு திட்டுவேன், உங்க அப்பா வீட்டுல இருந்து என்ன கொண்டுகிட்டு வந்தேன்னு கேப்பான்னார், ஒருவேளை அப்படித்தான் மீனாட்சியை சொக்கர் கேட்டு விட்டாரோ, அதான் மீனாட்சி அழுறாளோ அப்படின்னு இவர் தள்ளாக உளமும் விட்டார், தளிகையில பாதி விட்டார், மானா மதுரை விட்டார் மதுரையில பாதி விட்டார், ஓரக்கிணறு விட்டார் உண்டியலில் பாதி விட்டார், பரிசுக்கு உண்டியல் போகுதில்ல, பாதி மீனாட்சிக்கு பாதி எனக்கு, தங்க குடம் கொடுத்து சரவண பொய்கை விட்டு அத்தனையும் பத்தலன்னு மீனா அழுது புரண்டாளாம், அவளுக்கா பத்தல, நம்மளை பூரா கொண்டு அங்க ஏற்றி விட்டான், என்ன புரியுது, இந்த மக்கள் மீனாட்சியோடையும் சொக்கநாதரோடையும் எப்படி இணைஞ்சிட்டாங்க, எங்க வீட்டு கதை, என் பொண்டாட்டி கதை, எங்க அப்பா அம்மா கதை எல்லாத்தையும் அவன் மேல கொண்டு ஏத்தி தங்கதெல்லாம் பத்தல் என்ன சாச்சா கிளி முகத்தை, என்னத்துக்கு ஆகிறது, தல்லாகுல விட்டு தலிகையில பாதி விட்டு எல்லாம் விட்டதுக்கு அப்புறம், அப்போ இந்த மக்கள் எவ்வளவுக்கு இந்த மீனாட்சியோட பழகிட்டாங்க, தேர்ல சாமி வர்ற பொழுது அங்கிருந்து எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஆளாள சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் கல்யாண சுந்தரம் கடம்பவன சுந்தரம் மாணிக்க சுந்தரம் மரகத சுந்தரம், அவ்வளவு கூட்டம் போய் தேர்களுக்கு, திருவாளவாயின்னு கேட்டால் அறம் கிடைக்கும், திருவாளவாயின்னு நினைச்சால் பொருள் கிடைக்கும், திருவாளவாயில் வந்து சிவபெருமானை பார்த்தால் இன்பம் கிடைக்கும், திருவாளவாயில் வசித்தால் வீடு கிடைக்கும், அவன் சொல்றான் மதுரையிலேயே வீடு கிடைக்க மாட்டேங்குதுங்கிறான், திருவாளவாய் என்று கேட்டவரே அறம் பெறுவர், செல்வம் ஓங்கும் திருவாளவாய் என்று நினைத்தவரே பொருள் அடைவர், தேவதேவை திருவாளவாயிடத்து கண்டவரே இன்பரலம் சேர்வர் என்றும், திருவாளவாயிடத்து வசித்தவரே வீட்டு நெறி சேர்வர் என்றே, நிறைய சொல்லியாச்சு, இன்னும் இருக்கு பக்கம் பக்கமா இருக்கு, நான் தள்ளிட்டேன், பத்து நாள் இந்த உரை, இதிலே பல பெருமக்கள் நமக்கு உதவியாய் இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு நன்றி, அதுக்கப்புறம் மூணு நிமிஷம் இந்த பேச்சு, அதோடு நிறைவு செய்ய போகிறோம், நிறைய கூட்டம் அங்க வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க எல்லாருடைய பாதத்தில் உள்ள மண்ணும் என் தலையில் வந்து சேரட்டும், அதுதான் ஒரே பிரார்த்தனை, மீனாட்சி கோவிலுக்குள்ள வந்து நல்ல வார்த்தை கேட்கணும்னா ரொம்ப நாள் புண்ணியம் பண்ணியிருக்கணும், இவ்வளவு கூட்டம் நம்ம பேசல, அவ பேசுறா ஏண்டா ஒழுங்கா பேசுறியான்னு அப்பப்ப வந்து பார்த்துட்டு வேற போறா, பாத்தீங்களா, ஒழுங்கா பேசுன்னு வந்து பார்த்துட்டு போறாளா இல்லையா, இதெல்லாம் அவள் பெருமை, இது பூரா ஒளிப்பதிவாகிறது, ஒரு இன்னும் ஒரு நாலஞ்சு நாளையில ஒளிப்பதிவு உங்களுக்கு வரும், அதுக்கு யார் யாருக்கு தேவையோ தயவு செய்து அவர்கள் அந்த எண் கொடுத்தால், உங்களுடைய போன் நம்பர் கொடுத்தால் அது தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்த பேச்சு முழுக்க உங்களுக்கு கிடைக்கும், பத்து நாள் பத்து ஊர் சுத்தி இருக்கும், அவர் நன்றிக்கு அடுத்து முடிவுரை.